அறிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம இன்று பார்க்க இருக்கின்ற பாடத்திட்டம் கர்மா இந்த கர்மான்னா செயல்னு அர்த்தம் செயல் அல்லது வினை என்று சொல்லலாம் அதாவது ஒருவர் தன்னுடைய உடல் மனம் மற்றும் வாக்கு இவைகளால் செய்யப்படும் செயல்களே இங்கு கர்மா என்று கூறப்படுகின்றது இப்போ இந்த கர்மா இரண்டு வகைப்படுகின்றது அது நல்ல கர்மம் கெட்ட கர்மம் அதாவது நல்வினை தீவினை அப்படின்னு சொல்றோம் அப்ப எந்த ஒரு செயலுக்குமே அதனுடைய பின் விளைவுகள் நிச்சயமாக இருக்கும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதனுடைய விளைவுகளை நம்ம கண்டிப்பா சந்திச்சு தான் ஆகணும் அதே மாதிரி செயல்களில் இருமைகள் இருக்கும் அந்த இருமைகள் என்ன அப்படின்னா நல்வினை தீவினை அப்படிங்கிற அந்த இரண்டும் கண்டிப்பா தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே சரியான செயலாக மாறிடாது எல்லாமே தவறான செயலாக மாறிவிடாது இந்த இரண்டும் கலந்து தான் இங்கு செயல் வினைன்னு சொல்லப்படுது அப்ப அப்படி ஒருத்தர் செய்யப்படுகின்ற அந்த செயல் எப்படி இருக்கும்னா அவர் எப்படி செயல்படுகின்றாரோ அதற்கேற்ற அனுபவம் தான் அவருக்கு வாய்க்கும் அதுதான் பழமொழி சொல்லும் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் அப்படின்னு பெரியவங்க அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க இது மாதிரி சயின்ஸ் நியூட்டன் லா என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு செயலுக்கும் சமமான எதிர்வினை ஒன்று உண்டு அப்படின்னு நியூட்டன் லாவும் சயின்ஸ் படி அதை ப்ரூவ் பண்ணுது இப்ப பொதுவாக ஒரு மனிதன் தன்னுடைய உடல் மனம் மற்றும் வாக்கால் செய்யும் விளைவுகளை வந்து தான் இங்கு வினைகள் அல்லது செயல்கள் அப்படின்னு சொல்றோம் தான் நம்ம கர்மான்னு பேசுறோம் இப்ப இந்த கர்மா வந்து மூன்று வகைப்படுது அது எப்படிப்பட்ட கர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்தியம் நைமித்தியம் காமியம் அப்படின்னு மூன்று வித கர்மாக்களை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் எல்லா மனிதர்களுடைய செயல்களும் இந்த மூன்று கர்மாக்களுக்குள்ள தான் அடங்கும் இப்போ நித்தியம் நைமித்தியம் காமியம் அப்படின்னா இப்போ நித்திய கர்மா அப்படிங்கிறது என்ன நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் அது வந்து நித்திய கர்மா நித்தியம் செய்யக்கூடிய செயல்கள் நித்திய கர்மான்னு சொல்லப்படுது இப்போ இந்த நித்திய கர்மா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம காலையில் இழந்த உடனே என்ன பண்ணுவோம் பல் துளக்கிறோம் குளிக்கிறோம் உடைகள் மாற்றுறோம் உணவு உண்கிறோம் இந்த மாதிரி அன்றாடம் நாம் செய்யக்கூடிய இந்த நித்திய செயல்களை தான் நித்திய கர்மா அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது இப்போ நம்ம அன்றாட செய்யக்கூடிய செயல்களில் வந்து நம்ம ஜென்ரலாக இந்த பல் தொளக்கிறது காலையில் இருந்த உடனே குடிக்கிறது இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் சில விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கிறோம் அந்த அன்றாட செயல்கள் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலர் வந்து சந்தியா வந்தனம் செய்வாங்க அக்னி ஹோத்ரம் பண்ணுவாங்க அப்புறம் தினமும் பூஜைகள் இறை வழிபாடு செய்வாங்க இதெல்லாம் வந்து நித்திய கர்மாவிலையும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது அடுத்தது என்ன சொல்கிறா நைமித்திய கர்மா அப்படிங்குது இப்போ இந்த நைமித்திய கர்மா என்ன இப்போ நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷ நாட்களில் அதாவது ஒருத்தருக்கு பிறந்தநாள் வந்துடும் அல்லது குழந்தைக்கு வந்து பெயர் சூட்டணும் அல்லது பெண்களுக்கு வந்து காது குத்தணும் இப்போ திருமணம் அல்லது ஒரு இறப்பு இப்படிங்கிற எல்லா சடங்கு சம்பிரதாயங்கள்லேயும் அந்த காரியத்தினுடைய நிமித்தம் செய்யப்படுவதனால அதை நைமித்திய கர்மா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நைமித்திய கர்மாவில் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி பிறந்த நாள் கொண்டாடுறது மட்டுமா அல்லது குழந்தைக்கு காது குத்துறது மட்டுமானா இல்லை இன்னும் சில பிரத்யேக காரணங்களுக்காக சில பூஜைகளும் சில யாகங்களும் யக்னங்களும் செய்யப்படுது அது எப்படின்னா இந்த கிரகணங்கள் வரும்போது சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ நடக்கும்போது செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் போது அதையும் நம்ம செய்யறோம் இதெல்லாம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நிமித்தத்தின் காரணமாக செய்வதனால அந்த நைமித்திய கர்மா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது அது வந்து காமிய கர்மா இப்ப காமிய கர்மான்னா என்ன காமம்னா ஆசை அப்ப ஆசைகள்னால் விளைகின்ற செயல்கள் அப்ப இத காமிய கர்மான்னு சொல்லுது சாஸ்திரம் இப்ப காமிய கர்மான என்னன்னா இப்போ நிறைய பேருக்கு அவரவர்களுக்கு உண்டான தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு திருமணமே ஆகவில்லை அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு திருமணம் ஆகியிருக்கும் குழந்தைகளே பிறக்கலங்குற ஆசை இருக்கும் அப்ப இந்த ஆசைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அது சம்பந்தமான சம்பிரதாயங்களுக்குள்ள போய் சடங்குகளையோ அல்லது வழிபாடுகளையோ அல்லது வேள்விகளையோ செய்வத காமிய கர்மான்னு சொல்றோம் பட் இந்த காமிய கர்மா இதுதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏன்னா இது மனிதனுடைய ஆசைகளால் விளைவது இந்த கர்மானாலதான் நமக்கு எல்லா கர்மாவும் வருது ஜெனரலா வந்து இப்ப இந்த கர்மாக்களில் இருந்து மனிதன் விடுபட முடியாது செயல் செய்தே ஆக வேண்டும் மனிதன் அவனுடைய நித்திய கர்மாவும் அவன் செய்யாம விட்டுட்டா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க ஒருத்தனை இப்போ காலையில் எழுந்தவுடனே ஒருத்த பல் தொலக்கலை குளிக்கலை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அவன் பக்கத்திலே நம்ம போக முடியாது அப்போ நித்திய கர்மான் கண்டிப்பாக ஒருவன் நடைமுறைக்கு அனுதினமும் கொண்டு வந்து ஆக வேண்டும் அதன் அடிப்படையில் அவன் என்ன செய்யணும் நல்ல விஷயங்களையும் அந்த நித்திய கர்மாவிலே சேர்த்து கொள்ளலாம் அப்போ அந்த நித்திய கர்மாவில் நம்ம என்ன பண்ணுறோம் அன்றாடம் குளிக்கிறது பல்லு தொளக்கிறது மட்டும் இல்லாமல் பூஜைகள் வழிபாடு அக்னிஹோத்திரம் சந்தியா வந்தனம் போன்ற விஷயங்களையும் நம்ம சேர்த்து நித்திய கர்மாவோட வச்சுட்டு இருக்கோம் அப்ப இது போல நம்ம நித்திய கர்மாவை அனுதினமும் செய்யாமல் இருக்கவே முடியாது அப்ப அதைத்தான் இங்க வந்து பெருந்தகை சொல்றாரு புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து தன்னுடைய உடல் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அவன் அன்றாடம் பல் தொழக்கணும் குளிக்கணும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் இதெல்லாம் நித்திய கர்மாவில் அனுதினமும் செய்யக்கூடிய ஒரு அவசியமான வேலையா இருக்கிறதுனால அது புற தூய்மைக்கு பயன்படுகின்றது அதுபோல அகன் தூய்மை இருக்கு தன்னுடைய உள்ளம் தூய்மையாக வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும் வாய்மையால் காணப்படும் அதாவது வாய்மைனா இங்க உண்மையை மட்டுமே செய்ய வேண்டும் பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல வராது இப்ப உண்மை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயலினுடைய உண்மை தன்மை என்ன அது எதற்காக செய்கிறோம் அப்படின்னு புரிதலோடு செய்யும்போது அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அப்போ அதை தான் இங்கே அவர் சொல்ல வர்றது உண்மையால் காணப்படும் வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிறார் இப்போ நம்ம மற்ற இந்த அக்னி ஹோத்திரம் சந்தியாவந்தனம் தினமும் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்கிறோன்னு வைங்களேன் அப்போது அங்கே என்ன நடக்கும் வீட்டுக்குள்ளே வந்து தேவையற்ற மாசுக்கள் நீங்கும் இப்போ ஒரு அக்னி ஹோத்திரம் பண்ணுறதுனாலயோ ஒரு தீபம் ஏற்றி வீட்டில் பூஜை வழிபாடு செய்கிறதுனாலையோ இந்த காற்றில் உள்ள மாசுக்கள் நீங்கி அந்த இடத்துல வந்து பிராணவாயு தூய்மையாக்கப்படுகின்றது ஏன்னா இந்த வளிமண்டலத்தில் வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து கலக்குது இப்போ நம்ம சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய வாகன வண்டி வாகனங்கள்லேருந்து புகைகள் வருது மற்ற தேவையற்ற எண்ணங்களே வந்து காட்டில் கலந்துருக்கும் இப்போ இதெல்லாம் எப்படி நீங்கும் அப்படின்னா இந்த பூஜைகளும் வழிபாடுகளும் தீபமேற்றி நம்ம செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் மூலமாக அந்த பகுதி தூய்மையாகப்படும் போது ஒரு மனிதனுடைய மனமும் உடலும் தூய்மையாகின்றது அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளும் சுட்டி காட்டுது புறந்தூய்மை நீராணமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிறார் அப்ப இது போன்ற கர்மாக்கள் எல்லாம் வந்து அவசியமாக ஒவ்வொரு மனிதனிடத்திலும் காணப்படுகின்றது அப்ப நித்திய கர்மா நைமித்திய கர்மா காமிய கர்மா அப்படின்ற மூன்று கர்மாக்களும் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் செய்துத்தான் ஆக வேண்டும் அப்போ இதைத்தான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா வினை பயன் அல்லது செயல் விளைவு அப்படின்னு சொல்லுது இப்ப ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அனுபவங்கள் என்பது அவர்கள் செய்த செயல் விளைவுகளில் தான் இருக்கிறது ஏன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறது சாஸ்திரம் ஒரு மனிதன் முன்னாடி என்ன செஞ்சானோ அதனுடைய பலன்களை தான் பின்னாடி அவன் அடைய முடியும் இப்போ அதன் மாயிலாக நம்ம என்ன பண்ணுறோம் ஒருத்தர் நல்லது செஞ்சோம்னா நமக்கு பின்னாடி நல்லது வரும் ஒருத்தர் கெட்டது செஞ்சால் பின்னாடி நமக்கு கெட்டது தான் வந்து சேரும் அப்போ இந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் செய்யணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதி என்ன இயற்கையுடைய நியதி என்ன அப்படின்னா ஒன்றை கொடுத்தால் அது பல மடங்கு திருப்பி கொடுக்கும் அதுதான் இந்த இயற்கையினுடைய நியதி இப்போ ஒரு விவசாயி என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு விவசாய பூமியில் ஒரு மாங்காய் விதையை நடுறான் இப்போ அந்த மாங்காய் விதையை நட்ட உடனே அந்த மாங்காய் விதை என்ன ஆகும் மரமாக மாறின பிறகு பல ஆயிரக்கணக்கான மாங்காய்களை நமக்கு திருப்பி கொடுக்கும் அப்போது ஒரே ஒரு மாங்காயை தான் அவன் என்ன பண்ணான் அந்த நிலத்துக்கு கொடுத்தான் ஆனால் அந்த இயற்கை என்ன பண்ணுது அதை வாங்கிக்கிட்டு அவனுக்கு பல மடங்கான மாங்காய்களை திருப்பி கொடுக்குது இப்போ அந்த விவசாயி மாங்காய் விதையை நட்டுட்டு எனக்கு தேங்காய் வந்திருந்தா பரவாயில்லன்னு நினச்சான்னா அது நடக்குமா கண்டிப்பா நடக்காது ஏன்னா அவன் விதைச்சது மாங்காய் விதை அப்போ அவனுக்கு விளைச்சலும் தான் இருக்க முடியுமே தவிர தேங்காய் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுபோல இங்கு நாம் செய்யக்கூடிய செயல் விளைவுகள் வந்து தீமைகளா செஞ்சுட்டு எனக்கு நல்லது வரணும் அப்படின்னா இங்கிருந்து வரும் வராது நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் இந்த இயற்கை நமக்கு திருப்பி கொடுக்கும் இப்ப நம்ம கெட்ட விஷயங்களை இயற்கையில விதைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கெட்ட எண்ணங்களை விதைச்சிட்டோம் கெட்ட செயல்களை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது இயற்கை என்ன பண்ணுதுன்னா பல மடங்காக நமக்கு திருப்பி கொடுக்கும் ஏன்னா ஒன்னு விதைச்சா பல ஆயிரங்களை திருப்பி தான் இயற்கையுடைய நீதி அப்போ அது என்ன பண்ணும் தானே வந்து பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுக்கும் அதனால ஒரு தவறு நம்ம செஞ்சாலும் நமக்கு பல தவறுகள் மற்றவர்கள் மூலமாக கிடைக்குது அப்போ அதனால சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்களை தாங்கவே முடியல ஏன் என்னுடைய இவ்வளவு வேதனை வருது அப்படின்னா அவங்க ஒன்று ரெண்டு செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கஷ்டங்கள் வந்து திருப்பி தாக்குது அப்போ அந்த தாக்குதலை அவங்களால தாங்க முடியல அந்த வினைப்பயனை அவங்களால அனுபவிக்க முடியல அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க அலறுறாங்க கஷ்டப்படுறாங்க கோவிலுக்கு போறாங்க ஏதாவது பரிகாரம் கிடைக்காதா இதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செய்யலான்ட்டு ரொம்ப அலையிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த கருமா தேரி புரியாததுதான் தான் காரணம் அப்போ நம்ம இங்கே நல்ல கர்ம கர்மாத்தீர் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கணும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த இயற்கையினுடைய நியதி இதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்போ அப்படிப்பட்ட இந்த கர்மாத்தீரியில் மனிதன் எதை எப்படி செய்ய வேண்டும் எதை ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த பகுத்தறியும் தன்மை பிரத்யேகமாக மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இப்போ மற்ற ஜீவராசிகளுக்கும் பகுத்தறிவு இருக்குது அதுங்களுக்கு உண்டான தற்காப்பு நடவடிக்கைக்காக தன்னை காப்பாத்திக்கும் இப்போ ஒரு நாயோ ஒரு ஆடோ நீங்க போனீங்கன்னா தன்னை முட்ட வராங்க அப்படின்னு தெரிஞ்சா அல்லது தன்னை தாக்க வராங்கன்னு தெரிஞ்சா அது முட்டும் நம்ம எதிர்த்து முட்டும் நம்ம கிட்டே அது ஏன்னா அது தற்காப்பு நடவடிக்கையாக அதை செய்யும் ஆனா மனிதன் வந்து இதே பகுத்தறிவின் மூலமா நன்மையையும் செய்யலாம் தீமையும் செய்யலாம் அப்படிங்கிற முழு சுதந்திரம் அவனுக்கு கிடைச்சிருக்கிறதுனால அவன் அந்த அறிவை எப்படி பயன்படுத்தினாங்கிறது தான் அவனுடைய வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது காட்டுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கிட்ட இருக்கிற பாவ பதிவுகளை நீக்கி இருக்கணும் அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து சரியானபடி அமையணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப நிதானமாக நின்று யோசித்து அதை ஏன் செய்யணும் எதற்காக செய்யணும் அப்படிங்கிற சில கேள்விகளை நமக்குள்ளே கேட்டு அதை நம்ம சரிப்படுத்திக்கணும் செயல்களால் மட்டும் தான் இந்த கர்மா நமக்கு வந்து சேருதா அப்படின்னா இல்லை நம்முடைய வாக்குனாலையும் நமக்கு கர்மா வந்து சேர்ந்துடும் நம்முடைய மனதுனாலும் நமக்கு கர்மா வந்து சேர்ந்துடும் இப்போ வாக்குனால நமக்கு எப்படிங்க கர்மா வருது நம்ம பேசுறதுனால எனக்கு கர்மா வந்துடுதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு கதை இருக்குது அழகான ஒரு கதை அதையும் பார்த்துட்டு நம்ம இன்னும் விரிவாக போகலாம் இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசனுடைய தன்மை என்னன்னா வேதசாஸ்திரங்கள்லாம் படித்ததுனால அதித்தி தேவோபவா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அதித்தி தேவோபவனா என்ன அப்படின்னா தனக்கு முன்பின் அறிமுகமாகாத யார் என்று தெரியாத ஒருவர் அவருக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் அவருக்கு நம்மால் முடிந்த நன்மைகளை செய்ய வேண்டும் அவர்கள் தேவர்களை போன்றவர்கள் அவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம் அப்போ என்ன பண்றாரு அந்த அதித்தி தேவோபாவாங்கிறதுனால இங்க இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போயிட்டதுனால அவர் என்ன பண்ணுவாருன்னா பொதுவாக அந்த ஊர்ல எந்த சன்னியாசிகளை பார்த்தாலும் உணவளிக்கும் வழக்கத்தை கொண்டு இருந்திருக்காரு அதனால யாராவது ஒரு சன்னியாசி தினமும் அவருக்கு கிட்ட வந்து நின்னாருன்னா அவர் கண்டிப்பாக அவருக்கு கொண்டு போய் உணவு கொடுத்துருவாரு அந்த உணவு கொடுத்துருந்தா அவர் தினமும் சாப்பிடவே ஆரம்பிப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கத்தை வச்சிருந்தாரு அந்த அரசர் அப்படி ஒரு நாள் தன்னை நாடி வந்த ஒரு சன்னியாசிக்கு உணவு கொடுப்பதற்காக அந்த உணவு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவர் வெளியே வராரு அப்ப வானிலிருந்து ஒரு கழுகு ஒரு பாம்பை இறையான பாம்பை எடுத்துக்கிட்டு பறக்கும் போது அந்த பாம்பு வேதனை தாங்க முடியாம அந்த வழியினுடைய வேதனை தாங்க முடியாம அங்கிருந்து ஒரு விஷத்தை கக்கிடுது அப்போ அதனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட விஷம் என்ன பண்ணுதுன்னா சரியாக இந்த அரண்மனையிலிருந்து அந்த அரசன் அந்த உணவு பாத்திரத்தோடு வெளியே வருவதற்கும் அதே உணவு பாத்திரத்தில் அந்த விஷத்துளி விழுந்துறதுக்கும் சரியா இருக்கு அவன் வந்து அந்த விஷம் விழுந்ததை பார்க்கல அந்த அரசன் வந்து அந்த விஷம் விழுந்ததை விட்டுட்டான் அவன் என்ன பண்ணுறான் எப்பையும் போல அந்த சன்னியாசிக்கு அந்த உணவு பாத்திரத்தை கொடுத்துட்றான் அந்த உணவை உண்டு அந்த சன்னியாசி இறந்து போயிடுறாரு இப்போ அந்த சன்னியாசி இறந்த உடனே அந்த அரசனுக்கு மிகப்பெரிய வேதனை உண்டாயிடுது ஏன்னா இங்கே பொதுவாக நம்ம செய்யக்கூடிய செயல் விளைவுகளால் என்ன ஆகும் மற்றவர்களுக்கு நன்மை உண்டானால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் தீமை உண்டானால் நமக்கு துக்கம் உண்டாகும் அப்போ இந்த இரண்டுல ஏதாவது ஒன்று மாறி மாறி நம்மகிட்ட இருந்துக்கிட்டுதான் தான் இருக்கும் அதுதான் சுக துக்கம்னு சொல்றோம் அப்போ இந்த சுக துக்கம் என்ற இருமைகளால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சம் அப்போ இங்க ரெண்டும் கலந்து இருக்கும் அதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி வாழ்றது அதை எப்படி நம்ம சரியாக பண்ணி அணுகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு சாஸ்திரம் கற்றுக் கொடுக்குது அப்போ இந்த அரசன் செய்த காரியம் வந்து என்னமோ அவனுக்கு உணவளிக்கணும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிதான் அவன் சாப்பாடு போட்டான் சன்னியாசிக்கு ஆனால் அந்த சாப்பாட்டில் விஷம் கலந்துருந்ததுனால அந்த சன்னியாசி இறந்து போயிடுறாரு இப்போ இதை வந்து பாவகர்மாவில் சேர்த்துணுமே ஏன்னா இந்த சன்னியாசி இறந்துட்டாரு ஆனால் அவன் நல்லது தான் சாப்பாடு போட்டான் இப்போ இது பாவமா புண்ணியமா அப்படிங்கிற பிரச்சனை சித்திரகுப்தனுக்கு வந்துடுது ஏன்னா இப்போ நம்ம கணக்கெல்லாம் எழுதி வைக்கிறது யார் சித்திரகுப்தன் தானே புராண கதைகளில் இதெல்லாம் சொல்லப்படுது புராண கதையில் சொல்லப்படும் போது ஒவ்வொருத்தருடைய பாவ கணக்குகளை சரிபார்க்கும் சித்திரகுப்தனுக்கு இப்போ இந்த செயலுக்கான பாவத்தை யாருக்கிட்ட நம்ம போடுறது எப்படி போடலாம் அரசன் மீது போடுறதா அல்லது அந்த பாம்பு தூக்கிட்டு போன கழுவின் மீது போடுறதா விஷத்தை கங்கிய பாம்பின் மீதே போடுறதா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுது இப்போ இதில் யார் மேலே போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இறையை தூக்கி கொண்டு செல்றது அதனுடைய உணவு அந்த கழுகுக்கு ஒரு உணவுங்கிறதுனால அது பாம்பை வந்து தூக்கிட்டு போகுது அப்போ அப்படி தப்பாக சொல்ல முடியாது சரி பாம்பின் மேலே தவறு இருக்கான்னா அதுவும் இல்லை ஏன்னா அது வழியினுடைய வேதனை தாங்காமல் அங்கிருந்து வாயில் விஷத்தை கக்கிடுது அது வேணும்ட்டு செய்யலை அது பாம்பின் குற்றமும் இல்லை அது மாதிரி அரசன் என்ன பண்ணான் வேணும்ட்டு விஷத்தை போட்டா கொடுத்தான் சன்னியாசிக்கு அவனும் அது வேணும்னு செய்யலை அரசனும் அறியாமல் நடந்த தவறு அப்போ இதை பற்றி என்ன பண்ணலான்னுட்டு தன்னுடைய எஜமானனாகிய யமதர்மனிடமே போய் கேட்கலாம் யமதர்மராஜன் கிட்ட போய் கேட்குறான் ஐயா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இப்போ இந்த பாவத்தை வந்து நான் யார் மேல போடுறது சாப்பாடு போட்ட அரசன் மேலே போடுறதா இல்லை கழுகு மேலே போடுறதா இல்லை வந்து பாம்பு மேலே போடுறதா இந்த மூணு பேருக்கு நான் யாருக்கு கொடுக்குறது இந்த பாவத்தை அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் யமதர்மராஜனை கேட்ட உடனே யமதர்மராஜன் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு அப்புறம் அவருக்கு இதுக்கு சரியான விடை உனக்கு கிடைக்கணும்னா நீ உடனே அந்த மரண சம்பவம் நடந்த ஊருக்கே போ அங்கே போய் இதுக்குண்டான விடையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு இப்போ உடனே அந்த சித்திரகு என்ன பண்ணுறான் ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு மாறு வேடம் போட்டுட்டு அந்த ஊருக்கு வரான் அந்த அரசன் வந்து ஒரு சன்னியாசியை கொண்டார் இல்லையா அந்த ஊருக்கு வரான் அங்கே வந்தவன் என்ன பண்ணுறான் அந்த சாலையோரமாக ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு கிழவியை பார்த்து அம்மா இந்த அரண்மனைக்கு போகணும் அதுக்கு போகிற வழி எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி கேட்குறான் அப்போ அந்த கிழவி என்ன சொல்கிறான் சன்னியாசி வேடத்துல வந்திருக்கிற சித்திரகுப்தனை பார்த்துட்டு ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சற்று கவனமா கேளுங்க அந்த அரசன் வந்து சன்னியாசிகளை கொல்றான் அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா போய் வாருங்கள் அப்படின்னு சொல்றான் இப்போ இந்த வார்த்தையை சித்திரகுப்தன் கேட்ட உடனே அவனுக்கு உடனே ஒரு தெளிவு பிறந்துடுது என்ன தெளிவு அப்ப இந்த மூணு பேர்ல யாருக்கு இந்த பாவத்தை கொடுக்கலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அதை இந்த தான் கொடுக்கணும் அப்படின்னு தெல்ல தெளிவாக முடிவெடுத்துறான் சித்திரகுப்தன் இப்ப இந்த இருந்து நமக்கு என்ன புரியுது இப்ப அந்த கிளவி எதனால் அந்த சன்னியாசி செத்தானும் தெரியாது ராஜா எதுக்காக சாப்பாடு போட்டானும் தெரியாது இப்போ இங்க நடந்த சம்பவங்கள் எதுவுமே அந்த கிளவிக்கு தெரியாது ராஜா சாப்பாடு போட்டாரு அந்த சன்னியாசி செத்து போயிட்டாரு இதுதான் நியூஸ் அப்ப இந்த நியூஸை கேட்ட உடனே அந்த கிளவி என்ன முடிவு எடுத்திருக்கிறார் ராஜா வந்து சன்னியாசிகளை கொல்லக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு முடிவை தப்பாக எடுத்துக்கிட்டு அதை இன்னொருத்தர்கிட்ட தெரியாமையே சொல்றா பழி சுமத்துறான் அந்த ராஜா மீது அப்ப இந்த பழி சுமத்துவதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஏற்கனவே ஒருத்தரை பத்தி தெரியாம நம்ம வந்து நம்முடைய வாக்கினால பழியை சுமத்திட்டோம்னு வைங்க அவர் உண்மையிலேயே தவறு செய்திருந்தாலும் கூட அந்த பழியின் காரணமாக நமக்கு ஐம்பது சதவீதம் கர்மா வந்து சேர்ந்துடும் அதனுடைய பாவமோ புண்ணியமோ அதுல ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம வாங்கி ஆகணும் ஏன்னா அவரை பத்தி தெரியாம நம்ம செஞ்ச வாக்கு நாள் வர்ற வார்த்தை சம்பவம் நடந்திருக்கலாம் நடக்காம இருக்கலாம் அதை பத்தி தெரியவே இல்லை ஆனா அபாண்டமா பழி சொல்றான் அவர் செஞ்சிருந்தா பிப்டி பர்சன்ட் இவளுக்கு செய்யாம இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் கருமாவும் இதை சொல்பவர்களுக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இதெல்லாம் சாஸ்திரத்துடைய நியதி அதாவது இயற்கையினுடைய நியதியை தான் அந்த சாஸ்திரம் பேசுது அப்போ இப்போ நூறு பர்சன்ட் கருமா இப்ப யாருக்கு கொடுக்கப்படணும் அந்த சந்நியாசி இறந்ததுக்கு உண்டான பலனை இப்ப அந்த அபாண்டமா அரசன் மீது பலி சுமத்தின அந்த கிழவிக்கு தான் அது போய் சேரும் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறது கதை அப்போ இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் வாக்கினால் கூட நமக்கு கர்மா செய்யறது அப்படிங்கறத தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்போ நம்ம பார்த்து பேசணும் ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியாம இன்னொருத்தர் மேல நம்ம தவறுகளை அனாவசியமாக வார்த்தை கூடாது ஏன்னா நம்ம அதை பத்தி முழுமையா தெரிஞ்சா மட்டும்தான் பேசணும் இல்லன்னா நம்ம பேசாம இருப்பது நலம் அப்போ ஒரு செயல் செய்வதனால்தான் நமக்கு நன்மை தீமைகள் வருகிறதா என்றால் கிடையாது மனதனால் ஒன்றை நினைத்தாலும் நன்மை தீமைகள் வரும் அதை வந்து வாக்குனால சொன்னாலும் நமக்கு நன்மை தீமைகள் வரும் அப்ப நம்ம ரொம்ப தான் இருக்கணும் அப்போ அதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்களேன் இந்த உடல் மனம் மற்றும் வாக்கால் செய்யும் செயல் விளைவுகள் மூலமா தான் அவங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளே இருக்கும் இப்போ திடீர்னு ஒருத்தர் நல்ல நிலையில் இருப்பான் திடீர்னு பார்த்தா ரொம்ப கீழ்நிலைக்கு வந்துடுவான் ஒருத்தர் ரொம்ப கீழ் இருப்பான் ஆனா திடீர்னு பார்த்தா நல்ல நிலைமைக்கு வந்துடுவான் இப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் அவனுடைய கர்மாப்படி தான் நடக்குது ஆனால் அந்த கர்மா ஏன் நடக்குது அப்படின்னா அவனுடைய செயல் விளைவுகள் அவனுக்கு அதுக்குண்டான சரியான பலனை கொடுத்து விடுகின்றது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போது நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் அப்படிங்கிறத எங்கள் சாஸ்திரம் சுட்டி அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ பொதுவாக இந்த இயற்கையை நம்ம வந்து நம்ம அறியாமல் மாசுபடுத்துகிறோம் இந்த பிரபஞ்சமே இல்லாமல் நாம இல்லை ஏன்னா நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பார்ட் தான் ஆனால் நாம் இங்கே தான் வசிக்கிறோம் நமக்கு உண்ண உணவு உடுக்க விடு இருக்க இடம் எல்லாம் இதுதான் கொடுக்குது அப்போ இயற்கையிடம் தான் நம்ம எல்லாமே எடுத்துக்கிறோம் ஆனால் அந்த இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்கிறது இல்லை அந்த இயற்கைக்கு நம்ம எதையும் திருப்பி செய்கிறதும் இல்லை தான் மட்டும் வாழ்ந்தால் போதுங்கிற சுயநல நோக்கிலே பெரும்பாலான மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக அதர்ம வழியிலே பல காரியங்களை செய்வாங்க அப்போ இதனுடைய கர்ம வினைகள்லாம் அவங்க முழுமையாக அனுபவித்த தீர வேண்டும் தப்பிக்க முடியாது அப்போ ஒரு செய்யக்கூடிய செயல் விளைவுகள் வந்து இந்த இயற்கையை ஊறு விளைவிக்கக்கூடிய நிலையாக மாறினால் அதற்குண்டான தீமையை அவனிடம் வந்து சேர்ந்தே தீரும் அதுலேருந்து அவன் தப்பிக்கவே முடியாது இப்போ இந்த இயற்கையில எந்த அங்கமா இருக்குது இப்போ இந்த சுற்றுப்புறச் சூழல் இருக்கு தாவரங்கள் இருக்கு விலங்குகள் இருக்கு பறவைகள் இருக்கு ஊர்வனம் இருக்கு மற்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் அப்போ இந்த பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ள ஏராளமான ஜீவராசிகள் வாழ்கின்றது அப்போ இதுல ஒரு ஜீவராசிக்கு நம்ம தீங்கு இழைத்தோம் அப்படின்னா நமக்கு பல வகைகளையும் அந்த கர்மா வந்து நம்ம திருப்பி தாக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இது வந்து இயற்கையே நமக்கு தண்டனை கொடுக்கும் ஒரு தனி மனித கர்மா மட்டும் அல்ல இந்த சமூக கர்மான்னு கூட இருக்கு இப்போ சமூக கர்மான்னா எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த கொரோனான்னு ஒரு நோய் தாக்கிச்சில்ல நமக்கு எல்லாருக்கும் அப்போ இது எல்லாமே இந்த சமூகத்துக்கே இந்த மொத்த பூமியில் இருக்கிற அந்த மனிதர்களுக்கு எல்லாருக்குமே தாக்கிச்சு அப்போ ஏன் இது தாக்கப்பட்டது அப்படின்னு நீங்க ஒரு சின்ன ஆராய்ச்சி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு நடப்பதற்கு முன்னாடி இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவுடைய ஒரு பகுதியில மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது அப்போ மிகப்பெரிய அந்த தீ விபத்துல வந்து ஏகப்பட்ட உயிரினங்கள் அழிந்தன ஏகப்பட்ட கங்காறுகள் அங்க இறந்துச்சு ஏகப்பட்ட ஜீவராசிகள் அந்த ஃபாரஸ்ட் குள்ள இருந்தது எல்லாமே அழிஞ்சது ஒரு சின்ன சிலந்தி இருந்து யானை வரைக்கும் உயிரினங்கள் தானே அப்ப எத்தனை உயிரினங்களை அழித்தாலும் அது பலாபலன்களை வந்து பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும் ஆனா அதை யார் செய்கிறான் மனிதன் செய்கிறான்னா மனிதனுக்கு அதை திருப்பி தாக்கும் அப்போ இந்த தவறு செய்தவன் ஒரு மனிதன் தான் அந்த ஆஸ்திரேலியாவில் என்ன பண்றோம் ஒரு கேம்ப் போகும்போது ஒரு ஃபயர் கேம்ப் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க நெருப்பு தெரியாமல் பற்ற வச்சுட்டு வந்துட்டாங்க அந்த நெருப்பு கம்ப்ளீட்டு பரவி அந்த முடு காட்டில் எத்தனையோ ஏக்கரா ஆயிரக்கணக்கான ஏக்கராக்களை வந்து அடிச்சிடுச்சு இது வந்து மிகப்பெரிய ஒரு நியூஸாக அந்த டைமில் இருந்தது அதுலேருந்து சரியாக ஒரு வருஷம் கழித்து நமக்கு கொரோனா பாதிப்பு வந்தது அப்போ ஏகப்பட்ட ஜீவராசிகள் நாங்கள் இறந்தது அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டு இது எதுக்கு சொல்கிறேன்னா இது மாதிரி ஒரு சமூக கர்மா இருக்குது ஒரு தனிமனித கர்மா மட்டும் இல்லை சமூக கர்மாவும் நம்மளை தாக்கும் அப்போ நம்ம மற்ற ஜீவராசிகளுக்கு துன்பத்தை விளைவிக்காத அளவுக்கு நம்ம வாழ கற்றுக்கணும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நாமும் ஒரு அங்கம் அதுவும் ஒரு அங்கம் அப்போ அதனால தான் நம்ம மற்ற உயிர்களுக்கு தீங்கிழைக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லுது இப்போ நம்ம வந்து இந்த ஆன்மீக வழியில் வர்றவங்களுக்கு வந்து முதல்ல வந்து நான்வெஜ் சாப்பிட்றதை விட்டுணும் அப்படிங்குது ஏன் அதை சொல்லுது அப்படின்னா இப்போ வந்து பொதுவாக திருவள்ளுவரே அதை சொல்கிறாரு தன் ஊன் வளர்க்க பிறிது ஊன் உண்பானை எங் ஆளும் அருள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அதாவது தன் ஊன் தன்னுடைய உடலை வளர்ப்பதற்காக பிரிது ஊன் உண்பானே பிரிது ஒரு உடலை உண்கின்றானே அவனுக்கு எங்கிருந்து அருள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார் திருவள்ளுவர் அப்போ இது போலதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒரு அங்கம் அப்ப என்னுடைய உடல் போலதான் அதுக்கும் ஒரு உடல் இருக்கு என்னுடைய உறவுகள் போலதான் அதுக்கும் உறவுகள் இருக்கு இப்ப எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சம் எல்லாமே கொடுத்திருக்கிறது அதை நான் சரியானபடி எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் அது போலவே நான் அதற்கு பிரபஞ்சத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் பெரும்பாலான தவறுகளை செய்யாமல் சரியானபடி தர்ம வழியிலே நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது பொதுவா நான் நல்ல காரியம் செய்யிறேன் அப்படின்ட்டு தவறான வழியிலே அதர்ம வழியிலே போய் பணத்தை சம்பாதிச்சிட்டு பத்து பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டா நமக்கு புண்ணியம் வந்துருமானா தர்மாத்தியர் என்ன சொல்லுது அப்படின்னா நீ செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனையும் உண்டு நீ பத்து பேருக்கு சாப்பாடு போட்டால் புண்ணியமும் உண்டு இந்த ரெண்டும் அனுபவிக்கணும் அப்போ பாவத்தினால புண்ணியமும் புண்ணியத்தினால பாவத்தையும் தீர்த்துக்க முடியாது பேலன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது இந்த செயல் செஞ்சு அதுக்கு எதிர் செயல் கண்டிப்பாக வந்தே தீரும் அதனால ஒருத்தன் தவறான வழியில் பணத்தை சம்பாதிச்சுட்டு நாலு பேருக்கு நல்லது செய்கிறேன்னு சொன்னால் அந்த நல்லது செய்வதற்கு உண்டான பலாபலன்களும் அவனுக்கு கிடைக்கும் அந்த தவறான வழியில் அவன் பணம் சம்பாதிக்க உண்டான பலாபலங்களும் அவனுக்கு கிடைக்கும் அது வந்து அவன் தப்பிக்கவே முடியாதுங்கிறது தான் இயற்கையினுடைய நீதி அப்போ அந்த அடிப்படையில் தான் நமக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் என்ன வருது வெற்றி தோல்விகள் சுக துக்கங்கள் நோய் ஆரோக்கியம் வளமை வறுமை இதெல்லாம் நமக்கு வருது என்ன காரணம் அப்படின்னா அவரவர்கள் செய்த செயல் விளைவினால் உண்டான நன்மை தீமைகளால் விளைந்த பாவ புண்ணியங்கள் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது அப்போ இந்த மாதிரி பாவ புண்ணியங்கள் செய்யறதுல இப்போ எப்படி நாம் இதை சரியானபடி செய்யணும் அப்போ அது என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சனாதன தர்மத்தினுடைய புருஷ முதல் குறிக்கோள் என்ன தெரியுமா தர்மம் அப்படிங்குது இதை வந்து திருவள்ளுவர் அழகா சொல்றாரு அறம் பொருள் இன்பம் வீடு ஒரு மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறை எப்படி இருக்கணும் அறம் இருக்கணும் பொருள் இருக்கணும் இன்பம் இருக்கணும் வீடு பேர் இருக்கணும் இந்த நான்கு நிலைகளையும் ஒரு மனிதன் படிப்படியாக அடைய வேண்டும் இதை வந்து சமஸ்கிருத மொழியில வடமொழியில எப்படி சொல்லப்படுது அப்படின்னா தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லப்படுது தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லப்படுது அப்ப தர்மம் அர்த்தம் அர்த்தம்னா பொருள் காமம்னா இன்பம் மோட்சம் வீடு பேர் அப்போ இந்த நான்கு விஷயங்களை சாஸ்திரம் பேசுது அப்போ இதுல தர்மம்னா என்ன இப்ப இந்த தர்மம் என்பதிலேயே பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்கு இப்ப தர்மம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் பொதுவா இப்ப நாலு பேருக்கு ஏதோ சாப்பாடு போடுறதோ ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கிறதோ இல்லை ஏழை குழந்தைகளுக்கு பணம் கொடுக்கறதோ நம்ம வந்து தர்மம்னு நினைச்சுக்கிறோம் அப்படி கிடையாது எங்கள் தர்மம் தானம் அப்படிங்கிற ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சரியானபடி தெரிந்து கொள்ளணும் இப்போ தர்மம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு கடமையை செய்துவிட்டு அந்த செயலின் விளைவுகள் இது போன்றுதான் பலனை தர வேண்டும் என்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பது தர்மம் இப்ப நீங்க ஒரு செயல் செய்யறீங்க அந்த உண்டான பலாபலங்கள் எனக்கு இப்படித்தான் வரணுங்கிற எந்த எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது அது முழுக்க முழுக்க நிஷ்காமியமாக இருக்கணும் அப்ப அந்த மாதிரி ஒரு செயலை செய்யும் பொழுது மட்டும்தான் அது தர்மம்னு சொல்லப்படுது ஆனா தானம் அப்படி இல்லை இப்ப நீங்க கோவிலுக்கு போய் அன்னதானம் பண்றீங்கன்னா அதுக்கே அன்ன தர்மம்னு வைக்கல அன்ன தானம்னு வச்சிருக்காங்க தானம்னா என்னன்னா நமக்கு புண்ணிய கர்மா சேரணும் நான் செய்த பாவங்கள் தீரணும் அதன் மூலமா நன்மைகள் வரணும் அப்படின்னு நான் சில காரியங்களை செய்யறேன் அப்ப நான் என்ன பலனை எதிர்பார்த்து செய்கின்ற புண்ணியத்தின் பலனாக நான் செய்வது தானம் அப்படி நீங்க எதை வேணா தானம் கொடுங்க ஆனா அந்த தானத்தினுடைய பலன் உங்களுக்கு வரும் அது எதனாலன்னா நீங்க செய்யக்கூடிய புண்ணிய பலனாக வந்துடும் அப்ப நீங்க நிறைய பாவம் செஞ்சிருந்தா தானத்தை செஞ்சு புண்ணியத்தை சேர்த்துக்கலாம் ஆனா தர்மம் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்க கூடாது அப்போ தர்மம்னா அதுதான் நம்முடைய வாழ்வியல் நெறி அப்போ ஒரு மனிதன் தர்ம வழியிலிருந்து தவறி அதர்ம வழியிலே போகிறதுனால தான் அவனுக்கு கஷ்டங்களும் வருது துயரங்களும் வருகின்றது கர்மாக்களும் சேருகின்றது அப்ப தர்மப்படி ஒருத்தன் வாழ வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் ஏன் வலியுறுத்து மீண்டும் மீண்டும்னா இந்த மொத்த பிரபஞ்சமே தர்மத்தினால்தான் தான் இயங்கி கொண்டிருக்கின்றது இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இப்போ இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எவ்வாறு பிரதிபலன் கருதாது உழைக்கின்றார்களோ அதுபோல இந்த வெட்ட வெளியிலே இந்த பிரபஞ்சம் மிதக்குவதும் அதிலே உள்ள சூரியன் முதலான கோள்களும் ஒரு ஒழுங்கில் இயங்குகின்றதல்லவா அல்லவா இந்த பூமி முதலான எல்லாவற்றையும் தாங்குகின்றதல்லவா அதைத்தான் இங்கே தர்மம்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ இப்போ நமக்குள்ள ஒரு நியதி நம்ம வகுத்துக்கிறோம் இப்படித்தான் நான் வாழணும் இதுபடி நான் முறையாக பயணிக்கணும் அப்படிங்கிற தர்ம வழிகளே நான் எப்படி எனக்கு உண்டான சில நெறிமுறைகளை நான் வகுத்து அது போல இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு நீதியை வகுத்து கொண்டிருக்கின்றது அதற்கு பெயர் வந்து ரித்தம்னு சொல்லுது சமஸ்கிருதத்தில் ரித்தம்னா அது அது ஒழுங்கு மாறாதது நீதி மாறாததுன்னு பேர் அப்போ தன்னுடைய நீதியை மாற்றிக்கொள்ளாமல் இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கின்றது அப்ப அந்த இயக்கத்துக்கு மிக மிக முக்கியமாக எது இருக்கின்றது அங்கு தர்மம் இருக்கின்றது அந்த தர்மம் இருப்பதனால்தான் அந்த நீதி மாறாமல் இந்த ஒவ்வொரு கோள்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அது நீதி மாறினா என்ன ஆகும் மனிதன் அதர்ம வழியில போற மாதிரி இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு பதிலாக சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் நின்றுச்சுன்னா என்ன ஆகிடும் நினைச்சு பாருங்க எல்லாமே சீதோஷ்ண நிலையெல்லாம் மாறிடும் புவி விஷயம் எல்லாம் இழந்துடும் அப்ப அப்படி அது செய்யுமானா ஒரு நாளும் அந்த தவறை அது செய்யாது ஏன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர நீதிக்குள்ளே அழகாக வடிவமைக்கப்பட்டு அதனுடைய நீதிக்கு உட்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் அப்படி படைக்கப்பட்ட பிரத்யேக படைப்பிலே மிகப்பெரிய அறிவை கொண்ட மனிதன் மட்டும்தான் அதை எப்படி பயன்படுத்துகின்றான் என்பதிலேயே அவனுடைய வாழ்க்கை அமைகின்றது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா இங்கே படைப்பிலேயே மிக உயரிய படைப்பு மனிதன் தான் இப்போ இவனுக்கு மேலாக ஒரு படைப்பே இல்லை அப்படிப்பட்ட ஒரு படைப்பிலே நன்மையை தீமையையும் தானே உருவாக்கி கொள்வது மனிதனுடைய கையிலே தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஏன்னா இங்க எல்லாமே அவன் கையில தான் இருக்கு இப்போ இயற்கையில் எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு மின்சார சக்தியிலிருந்து ஒரு மின் விசிறி ஒரு மின் விளக்கு எரிகின்றது ஒரு ரேடியோ பாடுது ஆனால் இப்போ இந்த ரேடியோ பாடுவதற்கான சவுண்ட் எனர்ஜியும் மின்சார பல்ப் எறிவதற்குண்டான லைட் எனர்ஜியும் எங்கிருந்து கிடைக்கின்றது அந்த மின்சாரம் இருப்பதனால்தான் கிடைக்கின்றது அப்போ அது போல இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரன் இருப்பதனால்தான் இயங்குது மின்சாரம் போல ஈஸ்வரன் இயங்கிக் கொண்டிருக்கின்றான் ஆனால் இப்போ என்ன இங்கே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இப்போ அந்த மின்சாரம் இருப்பதனால்தான் இந்த ஃபேன் ஓடுது இந்த பல்ப் எரியுது இந்த ரேடியோ பாடுது ஆனால் அதனுடைய கட்டுப்பாடு யாருக்கிட்டிருக்கு இருக்கு ஆகிய நம்மிடத்தில் தான் இருக்கிறது இப்போ நான் நினச்சேன்னா என்னுடைய ஃபேனை வந்து நான் வேணுங்கிற அளவுக்கு ஸ்பீடு வச்சு காற்ற நல்லா வேகமாக ஓட்டிக்கலாம் எனக்கு ஸ்பீடு கம்மியாக வேணும்னா நான் ஃபேனை ரெகுலேட் பண்ணி அதனுடைய ஸ்பீடை குறைச்சிக்கலாம் ரேடியோவிலையும் அதே மாதிரி தான் எனக்கு ஒலி அலைகள் அதிகமாக வேண்டான்னா நான் சவுண்டை குறைச்சி வச்சு பாட்டு கேட்டுக்கலாம் ரொம்ப சவுண்ட் அதிகமாக வேணும்னா நான் இன்னும் கொஞ்சம் அந்த தான் ரைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் வெளிச்சத்துலையும் இப்போ நீங்கள் லைட்டு வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கோங்க அப்போ நம்முடைய கட்டுப்பாட்டில் இந்த மின்சாரம் கொடுக்கக்கூடிய அத்தனை உபகரணங்களையும் நாம் கையாளுவது போல இந்த மொத்த பிரபஞ்சமும் நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றது ஆனால் நம்ம அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம் தப்பு தப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம பலவித சிக்கல்களுக்கு உண்டாகிக்கின்றோம் அப்போ இங்கே தான் நமக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியலன்னு சொல்கிறோம் இப்ப இந்த லா ஆஃப் என்ன பிரபஞ்ச ஈர்ப்பு விதி இந்த மொத்த பிரபஞ்சமும் நம்ம கட்டுப்பாடு இருக்கு ஆனா அதை கட்டுப்படுத்த தெரியாததுனால மனம் போன போக்கிலே மனிதன் போனதுனால அதுவும் இன்றைய மனிதர்கள் சிறிது கூட அதை கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா நம்முடைய வளர்ப்பு முறையே தவறாக இருக்கின்றது அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி அவனால எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலில் வாழுகின்ற இந்த மனிதன் தர்மத்தை தவறு விட்டு விட்டான்றதுதான் இங்க சுட்டிக்காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அப்போ சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா எது எல்லாவற்றையும் தாங்குகிறதோ அதுவே தர்மம் அப்படின்னு சொல்லு அப்படிப்பட்ட இந்த தர்மத்தினுடைய அடிப்படையில நம்முடைய சனாதன தர்மம் நான்கு விஷயங்களை அறிவுறுத்துகின்றது அவை தர்மார்த்த காம மோட்சம் அதாவது தமிழ்ல அறம்பொருள் இன்பம் வீடு இப்ப இந்த நெறிமுறைகள் வாழ்வியல் நெறிமுறைகளை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே பல்வேறு சுபிச்சங்கள் தானாக வந்து சேரும் அது மட்டுமல்ல அவனுடைய சந்ததிகளும் மிகப்பெரிய நன்மைகளை அடைவார்கள் அப்படின்னு சுட்டிக்காட்டு இது வேதத்தினுடைய இரண்டு பகுதிகளில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது வேதத்தினுடைய முதல் பகுதி வந்து கர்மகாண்டம் இரண்டாவது பகுதி வந்து ஞான காண்டம் கர்மகாண்டம் வந்து என்ன மாதிரி கர்மங்கள் மனிதன் செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்றது அந்த செயல்பாடுகள் படி ஒரு மனிதன் சரியானபடி வாழ்ந்தான் என்றால் அவனுடைய இறுதி நிலையாகிய மோட்சம் அதாவது சனாதன தர்மத்திலே வருகின்ற அந்த நான்கு புருஷார்த்தத்திலே நான்காவது வீடு பேறு அல்லது மோட்சம் என்கின்றோம் இல்லையா அதை நாம் அடைந்து விட முடியும் அப்போ அதற்குண்டான படிநிலைகளைத்தான் இங்கு வேதம் சுட்டி காட்டுகின்றது அதை இரண்டு பிரிவுகளாக பிரித்து முதல் நிலை கர்ம காண்டமாகவும் இரண்டாம் நிலையை வந்து ஞான காண்டமாகவும் எடுத்து நமக்கு தெல்ல தெளிவாக விளக்குகின்றது இப்போ வேதம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் வேத மந்திரங்கள் மட்டும் தானா சும்மா வாயில வந்து வேதத்தை ஓதிட்டா எல்லாம் நமக்கு வந்துருமா அப்படின்னா அப்படி சொல்ல வரல இங்க யக்னம்ங்கிறது என்ன சொல்ல வருது பகவத்கீதை கூட நம்ம செய்யும் செயலிலே ஒரு நிஷ்காமிய நிலையை தான் இங்கே யக்னம்னு சொல்லுது அப்போ இந்த மந்திரங்கள்லாம் எதுக்குன்னா இங்கே இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இத்தனை இயற்கையும் இங்கே தெய்வீகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த காற்று நெருப்பு இப்படிங்கிற பஞ்ச பூதங்களும் தேவர்களாகத்தான் மதிக்கப்படுகின்றார்கள் ஏன்னா இப்போ எப்படி எல்லாமே இங்கே இறைத்தன்மை தானே எதை நீங்கள் இறையிலிருந்து பிரித்து விட முடியும் அப்போ நீங்கள் அதை ஒரு தெய்வீகத்தன்மையால் தான் அதை அணுகணும் அப்படிங்கிறத சாஸ்திரம் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு அப்போ அதை வந்து தேவர்கள் அப்படின்னு சொல்றது அப்ப அந்த தேவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் அப்போ ஒரு யாகத்துல ஒரு யக்னத்துல நம்ம ஆகுதி கொடுக்குறோம் அப்படின்னா கூட அந்த அக்னி தேவன் அதை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் இந்திரனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி கொடுக்குறோம் என்னங்கிறது எங்க நம்ம பார்க்க வேண்டியதில்லை அந்த இயற்கையினுடைய நீதிப்படி அதை நம்ம செலுத்தும் போது அது யாருக்கு போகணும் அது தானாகவே போயிடும் பிரபஞ்சத்துல எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கின்றது அது தொடர்பிலே இருக்கிறது அதை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் நம்ம இடத்துல இல்லை அந்த புலன்கள் நம்ம இடத்துல இல்லைங்கிறதுனால அது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக புலன்கள் இந்த ஐந்து தானே மனதை தவிர பார்வை கேட்டல் நுகர்தல் அப்படிங்கிற இந்த புலன்கள் தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம் அப்போ நம்முடைய கண்ணுக்கு என்னென்ன தெரியுதோ அதுதான் உண்மை நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை நம்ம என்ன சொல்லுவோம் இல்லைன்னு தான் சொல்லுவோம் இப்போ இந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் இருக்குன்னா நம்ம கண்ணுக்கு தெரியல அதனால் நம்ம அதை பற்றி பெருசாக அழட்டிக்கிறது இல்லை ஆனால் உங்கள் கண்ணுக்கு டெய்லி பாக்டீரியா வைரஸ் எல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் நடக்க முடியுமா இந்த பூமி இல்லைன்னா கஷ்டம் ஏன்னா கண்ணு முன்னாடி அத்தனை பறந்துகிட்டு இருக்கும் அப்போ எது எது நமக்கு தெரியணுமோ அதுதான் தெரியும் இது ஒரு நீதிக்குள்ளதான் தான் இந்த பிரபஞ்சம் அழகாக வடிவமைக்கப்பட்டு அத்தனையும் ரொம்ப அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்றது அதைத்தான் ரித்தமும் நீங்கள் சாஸ்திரம் சொல்லுது பட் இதுல என்ன பிரச்சனைன்னா மனிதன் தடம் மாறிவிட்டான் அப்போ அவனுடைய கர்மா என்னன்னு அவனுக்கு தெரியல அதனால தான் இத்தனை பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி கொடுத்து இதுல மனிதன் எப்படி தர்ம வழியிலே நடக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துது அப்போ பொதுவாக இப்படிப்பட்ட கர்மாக்கள் ஒரு மனிதனுக்கு எப்படி சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வித கர்மாக்களாக நமக்கு சேருது அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சஞ்சீதம் பிராரப்தம் ஆகாமியம் அப்படின்ட்டு மூன்றாக வகுத்து கொடுக்குது இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு மனித பிறவி கிடைச்சிருக்கு இப்போ அந்த மனித பிறவியில் அவன் செய்யும் செயலை என்ன செய்கிறானோ எது செய்ய வேண்டுமோ இப்படித்தான் அவன் வாழ வேண்டுமோ அப்படிங்கிற அந்த நேதிக்கு உட்பட்டு அவன் கொண்டு வந்திருக்கிற அந்த கர்மா இருக்கு பாருங்க அவனுக்கு உண்டான நன்மை தீமைகளை அவன் எடுத்துக்கொண்டு வந்திருக்கான் பாருங்க அதுக்கு பேர் வந்து பிராரப்த கர்மான்னு பேர் பிராரப்த என்னன்னா தீர்மானிக்கப்பட்டு விட்டது அவன் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் அவன் இங்கதான் தான் பிறக்க வேண்டும் இந்த நாட்டில் தான் பிறக்க வேண்டும் ஒவ்வொரு செயல்பாடும் இப்படித்தான் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ப்ரீ டிட்டர்மைண்ட் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது அதை மாற்ற முடியாது அப்போ அதுதான் பிராரப்த கர்மா அப்ப இந்த பிராரப்த கர்மா படி ஒவ்வொருத்தரும் பிறக்கிறோம் அப்போ இப்படி பிறந்த நாம் என்ன பண்றோம் மீண்டும் இந்த உடல் வாயிலாக பல்வேறு செயல்களை நம்ம செய்யறோம் அப்போ இந்த உடல்கள் வாயிலாக நம்ம பல்வேறு செயல்களை செய்யும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த புதிய செயல்கள் வந்து ஆகாமிய கர்மாவாக மாறிடுது இப்போ இந்த பிராரப்த கர்மா வந்து கொண்டு வந்த வினை அதாவது நம்ம ஏற்கனவே பல்வேறு பிறவிகளாக பல காரியங்களை செய்து அதன் வாயிலாக நாங்கள் சேகரித்துப்பட்ட ஒரு கர்மா இருக்கு அதுக்கு பேர் வந்து சஞ்சித கர்மான்னு பேரு அதாவது அது வந்து ஒரு பெரிய பாவம் மூட்டை அதுல வந்து பல்வேறு பிறவிகளாக நம்ம உண்டாக்கிய கருமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய டெபாசிட்டா இருக்கு பேங்க்ல வந்து நீங்க ஒரு பத்து லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த டெபாசிட் பண்ணி உங்களுக்கு தானே அது போல இங்க நாம் ஏற்கனவே செய்த பாவ புண்ணியங்கள் வந்து நம்மிடம் டெபாசிட் ஆகிருக்குது அது வந்து சஞ்சித கர்மா இப்போ நீங்க பேங்க்ல போய் இன்னைக்கு ஒரு செலவுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் பிசினஸ் பண்ண போறேன்ட்டு எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் செய்யறதுக்கு தேவையான ஒரு லட்ச ரூபா உங்க பணம் தான் ஆனா எங்க இருந்து எடுத்தீங்க அந்த பத்து லட்ச ரூபா டெபாசிட்ல இருந்து எடுத்தீங்க அது இப்போ இப்ப நீங்க இந்த உடம்பு எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த பிறவியில நீங்க அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து ஒரு பகுதியை தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அதுதான் இந்த நீங்க அதை அதை வச்சு என்ன செய்ய முடியுமோ இருக்கீங்க அந்த அடிப்படையில சுகத்துக்கங்கள் வந்து உண்டாக்கி அப்படி உங்களுக்கு சுக உண்டாக்கி கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே இருக்கக்கூடிய பிராரப்த கர்மா நடந்து கொண்டிருக்கும் போதே நீங்க என்ன பண்றீங்க புதுசாக சில காரியங்களை செய்யறீங்க இன்னும் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் எதையாவது ஒண்ணு செய்யும் போது அந்த செயல்களெல்லாம் புதுசாக கணக்கில் சேருமா சேராதா ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் இருந்து பத்து லட்ச ரூபாவில் ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தீங்க அந்த ஒரு லட்ச ரூபா அப்படியே வீட்டில் போறீங்களா நிச்சயமா நிச்சயமாக கிடையாது அதை வந்து ஒரு பிஸ்னஸில் போட்டு அதை புரட்டுவீங்க அப்போ பிஸ்னஸில் போட்டு அந்த ஒரு லட்ச ரூபா போது உங்களுக்கு என்ன ஆகும் அந்த ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா மாறும் ரெண்டு லட்சரூவா மாறும் இல்லையா அப்போ நீங்கள் அந்த ஒரு லட்சத்தை வச்சு சம்பாதிக்கக்கூடிய ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க திருப்பியும் கொண்டு போய் அந்த பேங்க்லேயே டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்போ ஆல்ரெடி உங்களுடைய அக்கௌண்ட்டில் பத்து லட்சரூவா இருந்தது இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி அடிஷ்னலாக சம்பாதிச்சு ரெண்டு லட்ச ரூபா கொண்டு போய் நீங்கள் மீண்டும் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணினா இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும் பன்னெண்டு லட்ச ரூபா ஆயிருக்கும் அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அது மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் இந்த பிறவியில் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய மூட்டை வச்சிருக்கிற பாப கர்மா புண்ணிய கர்மா தூக்கிட்டு வந்து இங்கே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது புதியதாக நம்ம மீண்டும் சில செயல் வினைகளை சேர்த்து கொண்டு அதையும் கொண்டு போய் எங்கே டெபாசிட் பண்ணுறோம்னா சஞ்சீத கர்மாவும் டெபாசிட் பண்ணிடுறோம் அப்போ இந்த சஞ்சீத கர்மாவில் நம்ம டெபாசிட் பண்ண 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 நமக்கு இந்த பிறவி தீர போறதே கிடையாது ஏன்னா இந்த கர்மா எப்ப முடியுதோ தான் பிறவியே முடியும் அப்போ இந்த பிறவா பெருநிலையை நம்ம அடையணும்னா அதுக்கு என்ன வழி என்னதான் செய்கிறது அப்படின்னு யார் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாடத்திட்டத்தில் வேலை மற்றவர்கள்லாம் எப்பயும் போல பிறவிய பிறவியே மாறிக்கிட்டே இருக்கலாம் நிறைய பிறவி எடுத்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம் அப்ப இந்த மூன்று கருமாவில் இருந்து ஒரு மனிதன் தப்ப முடியாது ஏன்னா இதெல்லாம் முன்வினையாக அவன் சேர்த்து வைத்திருக்கின்ற அத்தனை பதிவுகளும் அவனுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செய்து சரி அப்ப இந்த கர்மா ஏன் கர்மா வந்து அவன் தான் செய்கிறான் அவனுடைய செயல்வினைகளை அவன் எப்படி சேர்த்திக்கிறான் ஏன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர நியதியில் தானே இயங்குது அப்ப இதெல்லாம் ஈஸ்வரன் செயல்தானே அப்ப என்னுடைய செயல் நீங்க என்ன இருக்குது அது பிராரப்த கர்மமாகட்டும் ஆகாமிய கர்மமாகட்டும் அதெல்லாம் ஈஸ்வரன் கொடுத்தது ஈஸ்வரனே அந்த செயல் செஞ்சு அவனே அதை செஞ்சுக்கலாம் இல்ல என்ன ஏன் இதுல பயன்படுத்துறான் அப்படின்னா இப்ப ஈஸ்வர நீதிக்குள்ள நம்ம வராதனாலதான் தான் இந்த பிரச்சனை இதுல இருந்து நம்ம விடுபட முடியாத பிரச்சனை அப்போ இந்த ஈஸ்வர நீதிக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு கர்மம் இல்லை ஆனால் அந்த ஈஸ்வர நீதி என்னன்னு நமக்கு தெரியல அப்போ அதனால என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு செயல்களையும் நான் செய்கிறேங்கிற அகங்காரத்திலையும் இது என்னுடைய இதுங்கிற மமகாரத்திலையும் நம்ம சிக்கிக்கிட்டு செய்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்போ அதனால தான் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் மமகாரம் நமக்குள்ள மனதளவில் ஆழமாக விட்டதனால நம்ம இந்த பிறவிங்கிற இருந்து விடுபடவே முடியல அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த உடல் மனம் வாக்குங்கிற மூன்று விஷயங்களை வைத்துக்கொண்டு செய்கின்ற அத்தனை செயல்களுமே அது அவனுடையதுன்னு அவன் நினைச்சுக்கிறதுனால அந்த பலாபலங்கள்ல இருந்து அவன் தப்பிக்க முடிவதில்லை அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது இப்போ இது மாதிரி வினைகள் வந்து மிருகங்களுக்கு கிடையாது அப்படின்னா மிருகங்களுக்கு கிடையாது மிருகங்களுக்கு பாவ புண்ணியம் கிடையாது ஏன் மிருகங்களுக்கு பாவ புண்ணியம் கிடையாது அப்படின்னா இப்போ மிருகங்களுக்கு வந்து ஐந்தறிவுக்கு உட்பட்டது அது ஆறாம் அறிவு அதுக்கு கிடையாது அதாவது பிரத்யேக பகுத்தறிவு ஏன் மிருகங்களுக்கு இல்லைன்னா அது இது போன்ற சாஸ்திரங்களை படிக்க தெரியாதது அப்ப அதனால அது என்னன்னா அது கிட்ட இருக்கிற அறிவு புத்திசக்தி என்னன்னா தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய அளவிலே தான் இருக்கும் அப்போ அது யாராவது அடிக்க வராங்கன்னா ஓடும் இல்லை வேற ஒரு மிருகம் தன்னை முட்டை வருதான் இதை எதிர்த்து முட்டும் தன்னை தற்காத்துக்கொள்ள பாதுகாத்துக்கொள்ள அதை எதிர்த்து சண்டையிடும் இப்போ அது தன்னுடைய உணவுக்காக வேட்டையாடும் சாப்பிடும் அப்போ எல்லா செயல்களும் அது என்ன பண்ணும் ஈஸ்வர நீதிக்குள்ள அது பிராரப்த கர்மா படி இயங்கிட்டு இருக்கிறதுனால அது வெறும் பிராரப்த கர்மாவை அனுபவிப்பதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட பிறவி அப்ப மனிதனை தவிர மற்ற பிறவிகள் எல்லாமே வெறும் பிராரப்த கர்மாவை அனுபவிப்பதற்காக வந்திருக்கின்றது அவைகள் செய்கின்ற ஆகாமிய கர்மா வந்து அதுகளுக்கு சேராது ஆனா அதுங்க ஏற்கனவே வச்சிருக்கிற சஞ்சித கர்மா மூட்டையிலிருந்து இன்னும் சில பிறவிகள் அது எடுக்கும் இப்போ அனுபவிச்சு முடிச்சுட்டு அடுத்த பிறவி அதுக்கு எப்படி கிடைக்கும் சொல்ல முடியாது என்ன உடல் கிடைக்க போகுதுன்னு சொல்ல முடியாது ஆனா இது மாதிரி நம்ம எல்லா பிறவிகளும் நாமளும் பிறந்து பிறந்து வந்தோம் புல்லாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய்ன்னு சொல்லி மணிவாசக பெருமான் பாடுவது போல நாமளும் பல்வேறு பிறவிகள் இது போல கடந்து வந்தோம் ஆனா ஏதோ சில புண்ணிய கர்மாக்கள் நம்ம கிட்ட அதிகமா இருந்ததுனால நமக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த பிரத்யேக அறிவுடன் கூடிய மனித உடல் கிடைச்சிடுச்சு அப்படி இந்த அரிதரிதாய் மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனித உடல் கிடைச்சதுனால இப்ப இந்த மனித உடலை கொண்டு இது போன்ற சாஸ்திரங்களை நாம படிச்சு அப்ப நம்ம எதற்காக வந்துட்டு இருக்கின்றோம் இந்த மனித பிரிவனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்ப இந்த கர்மா நம்மளை எப்படி தாக்குது அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிப்பது அப்படிங்கிற அந்த நினைவு சொல்லுவெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளும்போது தான் இந்த பிறவி பெருங்கடலை நம்ம கடக்க முடியும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருவள்ளுவர் சொல்றார் அப்போ யார் இந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியும் அப்படின்னா அதனுடைய சூட்சமத்தை தெரிந்து கொண்டவர்கள் தான் கடக்க முடியும் அப்போ அந்த சூட்சமங்கிறது என்ன அந்த சூட்சம்தான் இங்க தர்மம்னு சாஸ்திரம் சொல்லுவது அப்ப அந்த தர்மம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சாஸ்திரத்தை நம்ம சிரவணமான வித்தியாசம் செய்யணும் சாஸ்திரத்தை கேட்கணும் அந்த கேட்டதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்ததை பற்றி நாம் தெரிந்து கொண்ட அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு தெளிவு பெற்று அதில் நாம் நிலை பெற வேண்டும் அப்போ நான் யார் அப்படின்னு நமக்குள்ள ஒரு தெளிவு வந்ததுன்னா அதில் நம்ம நிலையாக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லக்கூடிய சாஸ்திரத்துக்கு என்ன பேருன்னா வேதம்னு சொல்லுது நம்முடைய தர்மம் அப்போ அந்த வேதம்னா என்னன்னா இப்போ சமஸ்கிருத மொழியில வந்து வித்துன்னு ஒரு வேர்ட் இருக்கு வித்து அப்படின்னா அந்த வடமொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அறிதல் அப்படின்னு பொருள் வித்துன்னா அறிதல் அப்படின்னு பேரு மீனிங் அப்போ வேதம்னா என்ன தெரியுமா இதுக்கு ஃபுல் மீனிங்க உயர்வான அறிவுன்னு அர்த்தம் வேதம்னாலே ஒரு உயர்வான அறிவு அப்போ இந்த வேத சாஸ்திரம் நமக்கு என்ன கொடுக்குது உயர்வான அறிவை கொடுக்கின்றது அப்போ அந்த உயர்வான அறிவு என்ன இப்போ மனிதன் தன்னைத்தான் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த சுயப்பிரக்னை தான் இங்கே உயர்வான அறிவு ஏன்னா அதுவே அறிவாகத்தான் இருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயர்வான அறிவை நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற வேதம் என்ன சொல்லுதுன்னா இரண்டு பகுதிகளில் நமக்கு இந்த பாடத்திட்டத்திலே தெளிவுபடுத்துது ஒன்று வந்து கர்ம காண்டம் மற்றொன்று வந்து காண்டம் ஏற்கனவே சொன்னேன் அப்போ இதில் காண்டம் என்ன சொல்லுதுன்னா மனிதன் செய்யும் செயல் விளைவுகள் எத்தகையலாக இருக்க வேண்டும் அதன் முதல் பகுதியும் அத்தகைய செயல் விளைவுகளால் உண்டாகும் மன தூய்மையின் மூலம் மனிதன் அடைய போகும் பலன்களை இரண்டாம் பகுதியாகவும் இரண்டாக பிரித்து வைத்துக் கொண்டிருக்கு அப்போ முதல் பகுதி வந்து அவன் எப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு வரையறை வைத்திருக்கின்றது அந்த வரையறைப்படி மனிதன் வாழ்ந்தான் என்றால் இரண்டாவது பகுதியாக ஞான காண்டத்திலே அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது அப்போ இந்த ரெண்டு பகுதிகளும் ஒரு மனிதன் படிக்கணும் அப்போ கர்மகாண்டம் ஞான காண்டம்ங்கிற விஷயத்தை நம்ம எப்போ தெல்ல தெளிவாக புரிந்து கொள்கிறோமோ அப்போ நம்ம அதிலிருந்து மிகப்பெரிய உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்போ இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மன தூய்மை உண்டாகின்றது இப்போ இந்த காண்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த பூஜை வழிபாடு மற்ற விஷயங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் எதை செஞ்சாலும் அதில் வந்து காமிய கர்மா இல்லாமல் நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய மனம் வந்து தூய்மையாகின்றது அப்படிப்பட்ட தூய்மையானவன் தான் அந்த தூய்மை நிலைக்கு தான் வல்லுவர் அழகா இன்னொரு குரல்ல சொல்றாரு மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற அதாவது எல்லா அறங்களிலுமே மிக உயர்ந்த அறம் எது தெரியுமா இப்ப நம்ம தர்மம் சொல்லுதில்லையா சாஸ்திரம் இல்லையா அறம் பொருள் இன்பம் வீடு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அதுல எது அறம் எது தர்மம் அப்படின்னா மனத்திற்கன் மாசிலநாதன் யார் ஒருவன் மனதிலே மாசற்றவனாக இருக்கின்றானோ அவன் எல்லா தர்மங்களிலும் மிக உயர்ந்த தர்மத்தை உடையவன் அப்படிங்கிறது சாஸ்திரம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நீங்க மன தூய்மையை எப்படி எல்லாம் கொண்டு வரணும் அதுக்கு என்ன வழி அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்ப இதுதான் இங்க அறம்னு சொல்லப்படுறது தர்மம் அப்படின்னு சுட்டிக்காட்டப்படுகின்றது அப்ப மாசற்று இருத்தல் அப்படின்னா என்ன மனம் வந்து தூய்மையாக இருக்கிறதுனா என்ன இந்த மனதில வந்து இருமைகள் இருக்கக்கூடாது இதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இது என்னுடைய செயல் அப்படிங்கிற அந்த அகங்காரம் அமகாரம் இல்லாம நம்ம ஒரு செயலை செய்யினா அதுக்கு என்ன வழிங்க அதுக்கு அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் அதாவது தன்னுடைய அகங்காரம் அமகாரம் மற்ற ஒரு செயலை ஒரு மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து செய்யாமல் அது ஒரு ஈஸ்வர காரியமாக செய்யும் பொழுது அதுக்கு பேரு நிஸ்காமிய கர்மம் அப்படின்னு பெயர் இப்போ இந்த நிஸ்காமிய கர்மத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு அதுக்கு பேர் வந்து கர்ம யோகம் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது கர்ம யோகம் அப்படின்னா இப்ப நாம் செய்யக்கூடிய செயல் வந்து சாதாரண செயல்கள் எல்லாம் கர்மா கர்ம யோகம் என்றால் அது வந்து நம்ம பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய செயல் கர்ம யோகம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம் சாதாரண வாழ்க்கையில இல்லைங்க நான் வந்து கர்மயோகம் தான் செஞ்சுட்டு இருக்கேன் நான் எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு இந்த வேதமெல்லாம் படிச்சுட்டேன் பகவத் கீதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நான் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து நிஷ்காமிய கர்மம்னு சாஸ்திரம் சொன்னதும் எனக்கு தெரியும் நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னா அவன் உண்மையிலேயே மனத்துக்கன் மாசு இல்லாத தான் மாசட்டு தான் இருக்கிறான் ஆனா அது அவன் உண்மையிலேயே அப்படி இருக்கிறானா இல்லையாங்கிறது எப்படி நிரூபிக்கப்படும் அது அவனுக்கே அவன் தன்னைத்தானே மனதளவில் சமாதானப்படுத்திக்கிறான தவணை சந்தர்ப்பம் வரும்போது தான் அது நிரூபிக்கப்படும் இப்போ சந்தர்ப்பம்னு எப்படி எடுத்துக்கிறீங்களா இப்போ வந்து நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் இப்போ நம்ம வந்து வேலைக்கு போகும்போது நம்ம நினச்சிக்கிறோம் இந்த வேலையெல்லாம் நான் நிஸ்காமிய கர்மமாக தான் செய்கிறேன் இப்போ இந்த வேலையில் எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸ்வர நிமித்தமாக நான் அதை இருக்கேன் இது எல்லாமே ஈஸ்வர காரியம் அதனால் அவனுக்கே அது ஒப்படைச்சிட்டேன் அதனால் இதுக்கு பேர் வந்து கர்ம யோகம்னு பகவத்கீதை சொல்லுதுன்னு சொன்னால் சரி ஒத்துக்கிறோம் இப்போ நீங்கள் வேலை முடிஞ்சு அன்றைக்கி அந்த மாதம் சம்பளம் போடுறாங்க அப்போ உங்களுக்கு சம்பளம் ரூபான்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஐயாயிரரூவா சம்பளம் போட்டுறாரு அந்த ஓனர் உங்களுக்கு இப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரொம்ப சந்தோஷம் சாமின்னு சொல்லுவீங்களா அந்த ஓனர் கிட்ட ஏங்க இருபதாயிரம் தானே சம்பளம் பேசுனீங்க இப்போ எதுக்கு எனக்கு ஐயாயிரம் தரீங்க அந்த பதினஞ்சாயிரம் என்ன ஆச்சு அப்படின்னு சண்டைக்கு போயிடுவீங்களா அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம நிஷ்காமிய கர்மம் கர்ம யோகம்னு ஆயிரம் விஷயம் நம்ம மனதளவில் நம்மளே நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருந்தா கூட நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது தான் நம்ம உண்மையிலே நிஷ்காமியமாக இருக்கிறோமா காமியமாக இருக்கிறோமான்னு தெரிய வரும் அதற்குண்டான சந்தர்ப்பம் இயற்கை நமக்கு கொடுத்தது எப்போ கொடுத்தது கொரோனா காலகட்டத்தில் கொடுத்தது இப்போ கொரோனா நோய் வந்தப்போ எத்தனையோ பேர் வேலைக்கு போனாங்க ஆனால் நிறைய பேர் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணுது அந்த நிர்வாகம் சம்பளத்தை குறைச்சி போட்டுது எல்லாருக்கும் ஆனால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் வந்து பத்தாயிரம் கொடுக்க வேண்டிய சம்பளத்துக்கு போல் ரெண்டாயிரம் தான் கொடுத்தீங்க நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் ஏன்னா நான் வந்து வேதமெல்லாம் படிச்சுட்டேன் நான் பகவத்கீதையெல்லாம் படிச்சிருக்கிறேன் அதனால் நான் பண்ணக்கூடிய நிஷ்காமிய கர்மம் கர்ம யோகம் அதனால் நீங்கள் ரெண்டாயிரரூவா கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் ஏன்னா நான் பணம் எதிர்பார்த்து செய்யலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களான்னா அப்படி சொல்லி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலேயே மனத்திற்கண் மாசற்று இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம் ஆனால் அப்படி நம்ம இருக்கிறோமான்னா பெரும்பாலும் அப்படி இருக்கிறது இல்லை நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறோம் உண்மையா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எல்லாம் படிக்கிறோம் எல்லாம் தெரியுது அதை நம்ம புத்தியில் உரைக்குது ஆனால் செயலில் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் சறுக்குறோம் அப்போது இங்கே செயல் வினைகள் ஏன் நம்மளை வந்து தாக்கிக்கிட்டே இருக்குது பிறவிகள் ஏன் முடிய மாட்டேங்குது அப்படின்னா எல்லாம் புத்திக்கு உரைச்சாலும் அனுபவத்துக்கு வந்தாலும் அது ஏன் செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் தெரியாமையே இருக்கிறோம் அப்போ நம்ம சரியாக புரிந்து கொள்ளவில்லைங்கிறது தான் எங்கள் பிரச்சனை அப்போ நம்ம நல்லா புரிந்து கொள்ளும் போது தான் நம்ம அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து விடுபட முடியும் அப்போ இதுக்கு இயற்கை நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது ஆனால் அது இயற்கை நமக்கு பாடம் தான் கற்றுக் கொடுக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது லெசன் எடுக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் கொரோனா வந்தது ஏன் வந்து மருந்துகள்லாம் இப்படி மாற்றி மாற்றி கொடுத்து மக்களை கொண்டாங்க அப்போ இதெல்லாம் என்ன காரணம் அப்படி நம்ம கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள கண்டுபிடிக்க முடியும் அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா மனதிற்கண் மாசற்று இருப்பது தான் இங்க அறமன்னு சொல்லப்படும் போது அப்போ அந்த மனதில் நான் மாசற்று வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருமைகள் இல்லாத நிலையை நம்ம ஏற்படுத்திக்கொள்ளும் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது இது பாவம் இது புண்ணியம் அப்படிங்கிற இருமைகள் நமக்கு வரக்கூடாது அப்ப அப்படி இருமைகள் வராமல் நான் ஒரு செயலை செய்யணும்னா அதுக்கு என்ன பேருங்க அது கர்மயோகம் அப்போ அந்த கர்ம யோகம்னா எப்படி செய்யணும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்த செயலினால் வருகின்ற நன்மை தீமைகளுக்கு நான் பொறுப்பல்ல அது எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மனுவ திடம் நம்ம கிட்ட இருந்தால் அது கர்மயோகம் இப்போ நம்ம வந்து நன்மை தீமைகளை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் இதை செஞ்சால் புண்ணியம் வரும் இதை செஞ்சால் பாவம் வந்துடும் அப்போ இதை செய்யக்கூடாது அதை செய்யலாம் அப்படின்னு நமக்குள்ளே அந்த இருமைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு மிகப்பெரிய தவறு அதே மாதிரி நான் நிஷ்காமிய கர்மமாக அதை செய்கிறேன் இதோடைய பாவம் என்னை வந்து சேராதுன்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொன்னால் கூட ஆனால் நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறோம் அதுதான் நம்ம சொன்னேன் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க நிஷ்காமிய கர்மம் தான் அந்த வேலையை செஞ்சீங்க ஆனால் பத்தாயிரரூவா சம்பளம் கொடுக்க வேண்டிய இடத்துல ரெண்டாயிரூவா சம்பளம் கொடுத்த உடனே நம்மளால் ஏற்றுக்க முடியல இல்லையா அப்போ அது நிஷ்காமிய கர்மம் எப்படி ஆகும் அப்போ அந்த சம்பளத்தை எதிர்பார்த்து தான் நான் வேலை செஞ்சேனே தவிர நான் அங்கே வந்து எந்த ஒரு நல்ல அடிப்படையிலும் செய்யலை நான் வந்து உண்மையிலேயே சமுதாய சேவையாக அதை செய்யலை இந்த பிரபஞ்சத்துக்கு நான் திருப்பி கொடுக்கணும்னு எதையும் நான் செய்யலை அப்போ அப்படி இருக்கிற நான் எப்படி வந்து நிஸ்காமிய கர்மின்னு சொல்ல முடியும் நான் வந்து கர்ம யோகம் பண்றேன்னு சொல்ல முடியும் அது முடியாதுங்கிறத நான் எங்க சுட்டி காட்டுறேன் அப்போ இந்த திருக்குறள் அழகாக இன்னொரு குரல் சொல்லுது இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுத்தல் இளன் அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அதை பற்றிய உறுத்தல் இல்லாத மனம் யார் இருக்கின்றதோ அவர்கள்தான் கர்மயோகி இப்ப கர்மயோகி நிஷ்காமிய கர்மம் செய்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னான்னா அவனுடைய மனதில் எப்படி இருக்கணும் அந்த செயல் விளைவுகளால் வரக்கூடிய சாதக பாதகங்கள் அவனை பாதிக்காமல் இருக்குமானால் அவன் கர்மயோகி ஆனால் அந்த செயல் விளைகள் எப்பொழுது அவனை பாதிக்கின்றதோ அவன் நிச்சயமாக கர்மயோகி கிடையாது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த குரல்ல சொல்றாரு இன்பம் வந்தபோது அதற்காக ஆர்ப்பரிக்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட மனம் தனக்கு துன்பம் வரும்போதும் அதற்காக வருந்தாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுமானால் அந்த மனதிற்கு உறுத்தல் இல்லை அப்படின்னு சொல்றாரு இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுத்தல் இல்லை திருக்குறள் அப்ப புரிஞ்சுக்குங்க இது மாதிரி நாம வந்து மனதளவில் அந்த இருமைகள் அற்று அந்த செயல் விளைவுகளால் பாதிக்கப்படாத ஒரு நிலையிலே நாம் எதை செய்தாலும் அது நிஸ்காமிய கர்மா அப்ப அந்த நிஸ்காமிய கர்மா எப்படி எல்லாருக்கும் வரும்னா அந்த மன தூய்மையினால் தான் வரும் அப்படிப்பட்ட ஒரு மன தூய்மை ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுதான் சும்மா இருத்தல்னு பேரு அதாவது அறநிறையில் வாழும் தன்னுடைய வாழ்நாளில் வருகின்ற கடமைகளை செய்கின்ற பொழுது அந்த செயல் விளைவுகளால் இது போன்ற பலன்கள் தான் வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத நிலையை தான் இங்கு மன தூய்மை என்று கூறப்படுகின்றது அப்ப இதைத்தான் நீங்கள் சும்மா இருத்தல் அல்லது சும்மா இரு என்று பொருள் அப்ப தான் நீங்கள் சும்மா இருக்க முடியுமே தவிர உடல் அளவிலே இங்கு சும்மா இருக்க முடியாது அப்ப யாருமே இங்கு செயல் விளைவுகளிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் செய்கின்ற செயல் விளைவுகள் இங்கு நான் செய்கின்றேனா அல்லது ஈஸ்வர காரியமா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நான் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அதை எந்த அளவுக்கு நான் நடைமுறைப்படுத்துகின்றேன் அதை நான் உண்மையிலேயே நான் கர்ம யோகியாகத்தான் அதை செய்கின்றேனா என்பதை உங்களுக்குள்ளே நீங்கள் சுய விச்சாரம் செய்து பார்க்கும் பொழுது மட்டும்தான் அதனுடைய உண்மையான தன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இதைத்தான் நீங்கள் சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது என்றால் செயலில் செயலற்ற தன்மை அப்படின்னு சொல்லுது செயலில் செயலற்ற தன்மைங்கிறது தான் இந்த கர்ம யோகம் அப்படின்னு இங்கே கூறப்படுகின்றது அப்போ இதை நல்லா புரிந்து கொள்ளணும் அப்போ இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்போ நம்ம இது மாதிரி கர்ம வினையிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்ன செய்யணும் இப்போ இந்த கர்ம வினையை வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா கர்ம பீஜம்னு சொல்லுது பீஜம்னா விதை கர்ம பீஜம் அப்போ இந்த கர்ம பீஜத்தை நாசப்படுத்துவது தான் ஒரே வழி யாருக்கு கர்ம வினை தீரணும்னு நினைக்கிறானோ அவன் அந்த கர்ம விதையை அழிக்கணுமா இல்லையா அப்போ இந்த மூன்று கர்மாவர்களே ஒருத்தன் அழித்தான் தான் அவன் பிறவா பெருநிலையை அடைய முடியும் அப்போ இந்த கர்ம விதையை நான் எப்படிங்க அழிக்கிறது அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா இருக்குதுங்க அவன் மட்டும்தான் இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல இருந்து தப்பிக்க முடியும் ஒரு தாவரத்தினுடைய விதை வந்து அழிக்கப்பட்டு விட்டால் அந்த தாவரம் எப்படி முளைக்காதோ அது போல இந்த கர்ம வினை என்கிற விதை அளிக்கப்பட்டு விட்டால் மீண்டும் அவன் பிறக்க மாட்டான் அப்ப அப்படிப்பட்ட பிறவா பெருநிலையை மனிதன் எப்படி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இந்த சாஸ்திரம் தான் அதனால் நம்ம அடையக்கூடிய ஆத்ம ஞானம் தான் இந்த ஆத்ம ஞானம் ஒன்று மட்டுமே இந்த மூன்று கர்மாக்களையும் அழித்து விடுகின்றது அது எப்படிங்க ஆத்ம ஞானம் இந்த மூன்று கர்மாக்களை அழித்து விடும் அதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கு அதுக்கு என்ன ஆதாரம் நீங்க சொன்னீங்கன்னா தானே நாம அதை நடைமுறைப்படுத்த முடியும் அது எப்படி அவ்வளவு அசூரன்ஸ் தான் நீங்க சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சனாதன தர்மம் மீண்டும் நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளை சுட்டி காட்டுது அதை எப்படி சுட்டி காட்டுதுன்னா பிரம்மச்சரியம் இல்லறம் வானப்பிரஸ்தம் சந்யாசம் அப்படின்ற நான்கு நிலைகளை நமக்கு வகுத்து கொடுத்துருக்கின்றது இப்ப சந்யாசம்னா காய் வெட்டி கட்டிட்டு போறதுன்னு நினைச்சுக்காதீங்க மனதளவில் துறப்பது தான் சந்யாசம் ஆசைகளை மனதளவில் துறப்பது இங்க சன்னியாசம் சொல்லப்படுது வானப்பிரஸ்தம்னா என்ன நம்முடைய கடமைகளை முடித்து விட்டு இது போன்ற சாஸ்திரத்துக்குள்ளே நம்ம நம்மளை யாரும் தெரிந்து கொள்வதற்காக வருகின்ற ஒரு நிலைப்பாடு அதுக்கு முன்னாடி இல்லறம்னா என்ன நம்ம குடும்பத்துல நம்ம குழந்தைகளோட மனைவி கணவர்களோடு சேர்ந்து ஒரு சந்தோஷமாக ஒரு வாழ்வியலை நடத்துவது இல்லற தர்மம் அதுக்கு முன்னாடி பிரம்மச்சரியம் வந்து மாணவ பருவம் அந்த நேரத்தில் நம்ம நிறைய கல்வியை கற்றுக்கொண்டு எது சரியான படி கற்றுக்கொள்ள வேண்டும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை திருக்குறள் சொல்லுது கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கசடர விஷயங்களை கற்றுக்கொள்ள சொல்லுது கண்டதை கற்றுக்கொண்டு திருக்குறள் சொல்லவே கிடையாது அப்ப நல்ல விஷயங்களை நாம கற்றுக்கொண்டோம்னா அதன்படி நம்ம எப்படி வாழ வேண்டும்ங்கிற அந்த இல்லற தர்மத்தின்படி நம்ம வாழ்ந்தோம் என்றால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே நம்ம என்ன செய்யணும் சரி நம்மளுடைய கடமைகள் முடிந்தது இன்னும் நம்ம குழந்தை குட்டிங்களை அதில் அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிட்டோம்னு நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நம்முடைய மனதை எங்கே திருப்பணும் இது போன்ற சாஸ்திரத்தை நோக்கி திருப்பணும் இந்த இறைவனுடைய விசாரத்தில் வரணும் அப்படி வந்து வானபிரஸ்த வாழ்க்கை நீங்கள் சரியானபடி வாழ்ந்தா இறுதி நிலையான சன்னியாசம் நடைபெற்று விடும் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டு மொத்த ஆசைகளையும் நாம் விட்டு விடுவது தன்னுடைய உண்மை யதார்த்தத்தை தெரிந்து கொள்வது இங்கே ஒன்றுமே இல்லை எல்லாம் நானாக தான் இருக்கிறேங்கிற அந்த புரிதல் வரும்போது இங்கே எதன் மீதும் நான் ஆசைப்படுவதற்கு ஒன்றும் இல்லாத ஒரு நிலை நமக்குள்ள வந்துடும் அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த உடல் மனம் மற்றும் வாக்கால் நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய போறோங்கிறத நம்ம சரியானபடி நெறிப்படுத்திக்க நம்ம தயாராக இருக்கணும் அப்போ அப்படி நெறிப்படுத்திக்க என்னங்க ரூட் அப்படின்னு கேட்டா இப்போ நம்ம கிட்ட மூன்று கர்மாக்கள் கொடுக்கப்பட்டது இல்லையா சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம்ட்டு இப்போ இதில் சஞ்சித கர்மாங்கிற மூட்டையும் உங்களால் கை வைக்கவே முடியாது இப்போ பிராரப்த கர்மா நீங்க கொண்டு வந்தது தான் அதை மாற்ற முடியாது ஏன்னா அது இப்படித்தான் நீங்க நேதிப்படி வந்துட்டீங்க உள்ள ஆனா உங்ககிட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரா கர்மா இருக்கு அது வந்து நீங்க இப்போது செய்து கொண்டிருக்கின்ற ஆகாமிய கர்மா இருக்குல்ல இந்த ஆகாமிய கர்மா உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு அது எப்படின்னா இப்போ அந்த மின்சாரத்தில் எப்படி நீங்கள் நினச்சா லைட் சுவிட்சை போடலாம் லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபேனை ஸ்பீடு வச்சுக்கலாம் ஃபேனை குறைச்சிக்கலாம் அது மாதிரி இந்த ஆகாமிய கர்மா உங்கள் இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாங்கிறது சாஸ்திரம் அப்போ நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணும்போது என்ன செய்யணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற உங்கள்கிட்ட இருக்கிற பிரத்யேக பகுத்தறிவை கொண்டு இப்போ ஒரு பிராரப்த கர்மாவில் ஒரு குழந்தை ஊனமாக பிறக்குது இப்போ அந்த குழந்தை கால் நொண்டி அதனால் ரெண்டு கால் இல்லை ஒரு கால் நொண்டியாக இருக்குது அது நடக்க முடியாது அப்போ அந்த குழந்தை வந்து அப்படியே நொண்டியாவே வீட்டில் உட்கார வச்சிருக்க முடியுமான்னா இப்போ நம்ம ஆகாமிய கர்மாப்படி நம்மளுடைய புத்தி சக்தியை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு செயற்கை கால் பொருத்த போகிறோம் அந்த குழந்தைக்கு இப்போ அந்த செயற்கை கால் பொருத்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும் நடக்க முடியாதுன்னு சொன்ன பிராரப்த கர்மாவை மாற்றிட்டுதான் இல்லையா பிராரப்த கர்மாப்படி என்ன நடக்கணும் அந்த குழந்தை நடக்கக்கூடாது கால் ஊனமாக பிறக்குது அப்போ அந்த ஊனமாக குறந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் அப்படியே வீட்டிலேயே கிடக்கணுமா எங்கேயும் வெளியே போக முடியாமல் நடக்க முடியாமல் இருக்கணுமா இல்லை யாராவது பிடிச்சி கையில் தூக்கிட்டு தான் போணுமான்னா இல்லப்பா இந்த செயற்கை காலை பொறுத்துக்கிட்டீங்கன்னா நீ மற்ற ரெண்டு கால் மாதிரியும் அதை நீ வச்சு நடந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி இந்த நவீன விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியில நம்ம இந்த செயற்கை காலை பொறுத்துறோம் அப்போ அதன் மூலமா நம்ம பிரார்த்த கர்மாவை மாத்துறோம் இல்லையா அது சாத்தியம் நம்ம தான் இருக்குது ஏன்னா மின்சாரம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபேனை ஓட வைக்கிறது பல்பை எரிய வைக்கிறது பாட்டை கேட்க வைக்குது ஆனா அதனுடைய கட்டுப்பாடு நம்ம கையில இருக்கிற மாதிரி இந்த ஆகாமிய கர்மா நம்ம கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற பகுத்தறிவு நம்ம கிட்டையே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த நன்மை தீமைகளை நம்ம புரிந்து கொண்டு வாழ கத்துக்கொள்ளணுங்கிறது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற விஷயம் அப்ப வந்து ஒரு தவறு செய்யக்கூடாது அதர்ம வழியிலே நம்ம வாழ்வதற்கு முன் போகக்கூடாது அதர்ம வழியிலே வாழ்கின்றவர்களை நம்ம ஊக்குவிக்க கூடாது நாம் தர்ம வழியிலே வாழ்ந்து அதை சாதித்து காட்ட வேண்டும் அப்ப நம்மை பார்த்து இந்த உலகம் தர்ம வழியிலே திரும்பும் ஒரு தனி மனிதன் மாறினா அந்த குடும்பம் மாறும் அந்த குடும்பம் மாறினா அந்த பக்கத்துல இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மாறுவாங்க அப்புறம் அந்த வீதி அந்த ஊரு அப்புறம் அந்த உலகம் எல்லாம் மாறுமே தவிர ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தை நான் மாத்த போறேன்னு சொல்லிட்டு ஒரு தனி மனிதன் முயற்சி எடுத்தான்னா அது நடக்கவே நடக்காதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அப்ப அந்த அடிப்படையிலேயே நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியானபடி எப்படி கையாள வேண்டும்ங்கிறத சாஸ்திர நுணுக்கங்களை படித்து அதில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது அதுல எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த ஆத்ம ஞானங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டா இந்த மூன்று கர்மாவளையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கொண்டு வந்தலாம் மற்ற மூன்று கர்மாக்களும் அழிச்சிடலாம் இப்ப பகவான் கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறாரு சாமி இந்த மூன்று கர்மாக்களும் அழிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு இப்போ ஒருத்தன் வந்து மூணு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டான்ப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்ப அவன் திடீர்னு இறந்து போறான் அவன் இறந்து போனோடனே மூணு பொண்டாட்டிகளையும் நீங்க விதவியா ஆக்கணுமா இல்ல ஒரு பொண்டாட்டி மட்டும் விதவியாக்குவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு எப்படி சாமி அவன் இறந்து போயிட்டான்னா மூணு பொண்டாட்டிகளும் விதவிதானே அப்படின்னு இவர் கேள்வி கேட்கிறாரு அப்படிதான்ப்பா நீ ஞானி ஆயிட்டுன்னா அவனுக்கு மூன்று கர்மாவும் கிடையாது அப்படிங்கறாரு அப்ப புரிஞ்சுக்கிங்க அப்ப இங்க ஞானம்ங்கிறது என்னன்னா தன்னை தான் அறிந்த தன்மயமாதல் அப்ப அப்படிப்பட்ட தத்துவ ஞானிகளுக்கு தான் இந்த கர்மா வேலை செய்யாது மற்றவர்களுக்கு தான் கர்மா வேலை செய்யும் ஏன் வேலை செய்யும்னா இவன் நான் செய்கிறேன் என்ற அகங்கார மமகாரத்தில இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அல்லது இவன் செய்கின்ற செயல்கள் வந்து தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டிருக்கிறான் நான் இப்படி செய்கிறான் அப்படி செய்கிறான்னு தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டு இருக்கானே தவிர உண்மையிலே இவன் வந்து தன்னை அறிந்து கொண்டானா தத்துவ ஞானி ஆத்ம ஆத்மஞானி ஆயிட்டானா அந்த ஆத்மநானியினுடைய வாழ்க்கை முறையே வேறு அப்படிங்கிறது நீங்க நல்லா தென்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த ஆத்மநானியுடைய வாழ்க்கை முறைக்கு நீங்க எப்போது வர முடியும்னா நம்முடைய இல்ல தர்மத்திலே கடந்து வானப்பிரசத்துக்கு வந்து அந்த வானப்பிரச நிலையை கடந்து சன்னியாச நிலைக்கு வரணும் அது வந்தாதான் தான் சாத்தியமாகும் என்னன்னா மனதளவில் எல்லாவற்றையும் துறப்புதுங்கிறது புரிந்து கொள்ளணும் அப்போ நீங்க வந்து மற்ற எல்லாம் செய்யலாம் இங்க எதையும் விடுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லலை எல்லாத்தையும் சொல்லுது பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ் இல்லற வாழ்க்கை வாழு வானப்பிரசத்துல இரு சந்நியாசத்துக்கு வா எது எது எப்போ நீங்கள் நடைமுறைப்படுத்தணுமோ அது சரியானபடி நடைமுறைப்படுத்தி கொண்டு வர வேண்டும் அப்படிங்குது இப்போ வயதானவர்களோட வந்து ரொம்ப எளிமையாக இந்த ஆத்ம ஞானத்துக்குள்ள வரலாம் இப்போ மற்ற குடும்ப விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவங்க வயது இருக்கிறவங்க எல்லாம் வந்து உலகில் வாழ்க்கை இருந்து கொண்டாலும் தர்மம் தவறாது வாழ்ந்தாலே போதும் அவங்கள தானாவே மோச்சத்துக்கு கொண்டு வந்துடும் ஏன்னா அந்த நிலைப்பாடு வரிசைப்படி தான் பயணிக்கும் அப்ப அதனால அவங்க தானாவே அந்த வீடு பெறுங்கிற நிலைக்கு தானாக வந்து விடுவார்கள் ஆனா அவர்கள் தர்மம் தவறாமல் வாழ்கின்றார்களா இல்லையாங்கிறத அவங்களே அவங்களே வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இது போன்ற சாஸ்திர விசாரங்களுக்குள்ள அவங்க வந்து போகணும் அவங்க இதனோட தொடர்பே இல்லாம தனிப்பட்ட முறையில் வாழ முயற்சி செய்கிறார்கள் என்ன ஆகும் அப்படின்னா மனம் போன போக்கிலே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வார்கள் அப்ப அதனாலதான் சின்ன வயசுலயே இது போன்ற வேத பாடங்களை கற்றுக் கொடுத்துடணும் நீ வாழ்வதற்கு எதற்காக வந்திருக்கிறா என்ன வாழ்க்கை நீ வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகின்றதுப்பா நீ அடைய வேண்டிய இலக்கு வந்து மோட்சம்பா அதுதான் வீடு பேரு அதை நீ அடைவதற்குண்டான வழிமுறைகளை நம்ம வரிசையா போலாம் நீ நல்லா படி நல்லா கல்யாணம் பண்ணி குட்டி பெத்துக்கோ அவங்கள நல்லா வாழ வச்சுடு அவங்களுடைய கடமைகள் எல்லாம் சரியானபடி செய் ஆனா நீ தர்மம் தவறாது நீ தர்மப்படி வா ஏன்னா நீ தர்மப்படி இருந்தால் தான் உனக்கு பின்னாடி அந்த பாதை கிடைச்சிடும் திறந்துருக்கும் அதர்ம வழியிலே போனா அந்த பாதை மூடிடும் அப்போ போக முடியாது என்பதை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லுது அப்போ இங்கே நம்ம என்ன இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை முறையில் மிகப்பெரிய ரகசியங்கள் நிறைய அடங்கியிருக்குது இருக்குது ஆனால் நான் இந்த வகுப்பு வந்து ஒரு மணி நேரத்தில் முடிக்கணும்னு முடிவு பண்ணுறதுனால இன்னும் ஒரு சில வார்த்தைகளோடு பேசி முடிச்சுக்கிறேன் அப்புறமேட்டு இதை வந்து நான் நூலாக கொடுக்குறேன் படிங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு முயர்ந்த ஆத்ம ஞானத்துக்குள்ளே நம்ம போகணும்னா இப்போ நமக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பாடலை எடுத்துக்கலாம் அந்த பாடல் என்ன தெரியுங்களா துருமந்திரத்துடைய பாடல் திருமந்திரத்துடைய பாடல்ல ஒரு நாலு வரை அழகாக சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னா மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே அப்படின்னு சொல்லி திருமந்திரம் சொல்லுது இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்னா இப்போ ஒருத்தன் வந்து ஒரு அழகான யானை சிற்பத்தை மரத்தினால் செய்து வச்சிருக்கிறான் அந்த சிற்பத்தை வந்து ஒரு குழந்தை பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு அது யானை சிற்பம்னு தெரியாது அது யானைன்னு நினச்சி பயப்படுது ஏன்னா அதனுடைய கண்ணுக்கு ஒரு யானை உருவம் தெரியுது அதுக்கு அறிவு கம்மியாக இருக்கிறதுனால அந்த யானை பொம்மையை மரத்தால் செய்யப்பட்ட அந்த யானை பொம்மை வந்து தத்ரூபமாக யானை மாதிரியே இருக்கிறதுனால அந்த குழந்தை என்ன பண்ணுது ஐயோ யானை அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அது பக்கம் போகிறதுக்கு தயங்குது ஆனால் அவருடைய தந்தை என்ன சொல்றாரு இல்லம்மா இது மரத்தால் செய்யப்பட்ட யானை பொம்மை தான் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் பக்கத்துல தொட வச்ச உடனே அதுக்கு அந்த பயம் போயிடுது அப்போ இங்கே என்ன புரிஞ்சிக்கணும் அந்த குழந்தையினுடைய அறிவாற்றல்ல அதனுடைய பார்வையில அதனுடைய மனதளவில் அதை ஒரு யானையா பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய மனதுல மரம் மறைந்து விடுகின்றது மரம் தெரியல யானை மட்டும் தான் தெரியுது அப்போ யானை மட்டும் தெரிகிறதுனால மரம் தெரியாத நிலை குழந்தையினுடையது ஆனா அவங்க அப்பாவுக்கு யானை தெரியல மரம் தான் அது மர மரத்தினால் செய்யப்பட்டது அப்படின்னு மரம் மட்டும் தான் தெரியல அவர் யானையை அதை பார்க்கல அது ஒரு மரக்கட்டையாக பார்க்குறாரு அப்போ பாருங்க இந்த மனசு தான் இப்போ இறைவனையும் நம்மளையும் எப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது அதை அடுத்த ரெண்டு லைன்ல சொல்றாரு பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் இப்போ பரங்குற அந்த இறைவன் பரபிரம்மம் பரமாத்மா பரிபூரணம் சொல்றமே அந்த பரத்தை எது மறைக்குது இந்த பார்முதல் பூதம் பார்முதல் பூதம்னா இந்த உலகமும் பஞ்ச பூதங்களும் அந்த இறைவனை மறைக்கின்றது ஆனால் யாருக்கு இந்த உலகம் தெரியலையோ அவனுக்கு பிரம்மம் தெரியும் பரம் தெரியும் அப்போ பரத்தில் எப்படி ஞானம் தெரியுது குழந்தைக்கு அது மாதிரி பரத்தில் வந்து இறைவன் தெரியவா யாருக்கு ஞானிக்கு அப்போ அது மாதிரி நம்முடைய மனநிலை எப்படின்னா இங்கே உலகத்தை வந்து நீங்கள் வந்து உலகமாக பார்த்துட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு இறைவன் தெரிய மாட்டான் ஆனால் இல்லை இந்த மொத்த பிரபஞ்சமும் இறைவன் தான் இந்த பரம் தான் எல்லாமா இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே இருக்கதெல்லாம் இறைவன் தான் இறைவனுக்கு வேற எதுவும் இல்லை அப்போ இப்படிப்பட்ட ஒரு பரம் எங்கும் இருக்கிறது எதுவும் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டா இந்த உலகம் மறைஞ்சிடும் இந்த பிரபஞ்சம் மறைஞ்சிடும் அப்போ இருப்பது இறைவன் மட்டும்தான் ஆனால் இல்லை எனக்கு இறைவன் தெரியலைங்க எனக்கு உலகம் தான் தெரியுதுன்னு சொன்னால் உலகம் தான் தெரியும் இறைவன் தெரியாது அப்போ குழந்தைக்கு வந்து யானை தெரியும் மரம் தெரியாது அவங்க அப்பாவுக்கு வந்து மரம் தெரியும் யானை தெரியாது அப்போ அதை தான் இந்த பாடல் அவர் இவ்வளோ தெல்ல தெளிவாக ரொம்ப எளிமையாக சுட்டி காட்டுறாரு அப்போ இங்கே யானை வேறு மரம் வேறு இல்லை அது பார்ப்பவர்களின் மனதில் தான் இருக்கிறது என்பது போல பரமாத்மா வேறு உலகம் வேறு இல்லை என்று ஒரு அற்புதமான விளக்கத்தை திருமணர் வந்து இந்த பாடல் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்போது பரமாத்மா என்கிற மரத்தினாலேயே ஆனதுதான் இந்த மொத்த பிரபஞ்சம் என்கின்ற பொம்மை அப்ப குழந்தைக்கு மரம் தெரியாமல் யானை மட்டும் தெரிந்தது போல நமக்கு பரம் தெரியாமல் இந்த உலகம் மட்டும் தெரிகின்றது ஆனா இப்ப இந்த உலகம் தெரியாம நமக்கு பரம் தெரியணும்னா நம்ம என்ன செய்யணும் இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்தை இறைவனாக நம்ம மாத்திக்கொள்ளணும் அப்ப நம்ம இறைவனாக இந்த உலகத்தை நம்ம மாத்திக்கிட்டா நம்ம கிட்ட என்ன இருக்காது அகங்காரம் அமகாரம் இருக்காது நான் செய்கின்றங்கிற அந்த செயல்பாடு தானாக ஓடிடும் ஏன்னா இருப்பது இறைவன் மட்டும்தான் இங்கே நான் செய்கிறதுக்கு என்ன இருக்குது எல்லாம் அவனுடைய செயல் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற அந்த சரணாகதி தமக்குள்ள தானாகவே வந்துடும் அப்போ இங்கே நம்ம வந்து அந்த ஈஸ்வரத்தினுடைய ஒரு கருவி தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இங்கே நடப்பதெல்லாம் ஈஸ்வர காரியம் அதுக்கு இந்த உடல் வந்து ஒரு கருவி இது அதனுடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளை பூரணமாக ஒப்படைத்து பொழுது நம்முடைய செயல்களிலே எந்த ஒரு பந்தமும் இருக்காது பற்றும் இருக்காது அந்த பற்றற்ற நிலையிலே செய்யக்கூடிய அந்த செயல் மட்டும்தான் இங்கு நிஸ்காமிய கர்மம் கர்ம யோகம் என்று கூறப்படுகின்றது என்று கூறி இந்த கர்மா பற்றிய பாடத்திட்டத்தை இதுடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் தத்